உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாஞ்சலி அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றைத்தாவி அஞ்சலி ஒன்று ஆறாக ஆரியர்காக ஏகி அஞ்சலியே ஒன்று பெற்று அணங்கிக் கண்ட அயலாலூரில் அஞ்சலியே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். வழிபாட்டிற்கும் போற்றுவதற்கும் உரிய எல்லாமல்ல அருள்மிகு அம்மையப்பரின் திருவடிகளை பணிவன்போடு எளியன் போற்றி மகிழ்கிறேன். இன்று 16ஆம் நாள் கும்பராமாயணம் தொடங்கி 16ஆம் நாள் இன்று அமைந்திருக்கிறது என்று சுந்தரகாண்டத்தின் கருத்துக்களை நாம் தொடங்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியும் நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அற்புதம் சீதா பிராட்டிதனாக இருக்கிற அற்புதம் ராமச்சந்திரமூர்த்தி பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். நம்முடைய கண்கண்ட கடவுளாக கலியுகக் கடவுளாக விளங்குகிற காரியத்தை எல்லாம் நிறைவேற்றித் தருகிற அற்புத மூர்த்தமாக விளங்குகிற அனந்தமங்கலம் திருநேத்திர வீர ஆஞ்சநேயமூர்த்தி பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இனிய மெய்யன்பர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய கிஷ்கிந்தா காண்டத்தின் ஏறத்தாழ நிறைவு பகுதி, வாலிவதம் முடிந்துவிட்ட பிறகு நம்முடைய சம்பிரதாயப்படி இராமாயணத்தில் வாலிவதம் என்று சொல்லுவதில்லை, வாலி மோட்சம் என்று சொல்லுவார். எப்படி ஜடாயு மோட்சம், அதுபோல வாலி மோட்சம். ஏனென்றால் வாலி வதம் பண்ணப்பட்டான் என்பதை விட வாலி மோட்ச நிலை எய்தினான் என்று சொல்லுவதுதான் சம்பிரதாயம். ஏனென்றால் அவனே சொல்லுவது வெற்றரசு பற்று என் தம்பி எனக்கு வீட்டரசு நல்கினான் என்று வாலியே உணர்ந்து பேசிவிட்டமையினால் சாகும் தருவாயில் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பெயரை கூறுவதே கஷ்டம். அவன் ராமச்சந்திரமூர்த்தியையே பார்த்தான் கண்கண்ட தெய்வமாக. ஆதலினாலே அவன் பெற்ற வரம் அதிகமானது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், விலங்கு வாலி, மனித வாலி, தெய்வ வாலி என்ற மூன்று படிகள் பெற்றான். விலங்கு வாலி என்பது உறக்கினத்தின் தலைவனாக விளங்கியதனாலும் எதிரியின் பலத்தில் பாதி தனக்கு வேண்டும் என்று சுயநலக் கலப்பில் வரம் வாங்கிவிட்டமையினாலும் தன்னுடைய தம்பியை கொல்ல முனைந்து அவன் தப்பித்து ஓடிவிட்ட பிறகு தம்பியின் மனைவி அபகரித்து கொண்டு பெண்டாண்டு கொண்டு வாழ்ந்தமையினாலும் அவன் வாலி, விலங்கு வாலி. அதன் பிறகு ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய அருள் ஆதரவு பெற்றவனாக அவர் மறைந்து நின்று அம்பு போட்டால் கூட திரும்ப ராமச்சந்திரமூர்த்தி கடைசி காலத்தில் தரிசனம் பண்ணுகிறான். கவந்தனுக்கும் விராதனுக்கும் சபரிக்கும் கிடைத்த புண்ணியம் இவனுக்கும் கிடைத்தது. விராதன், கவந்தன், சபரி, இந்த மூன்று பாத்திரங்கள் ராமாயணத்தில் ராமன் அருள் பெற்ற பாத்திரங்கள். விராதன், கவந்தன், சபரி, இதன் கூடவே ஜடாயு, இந்த நான்கு பாத்திரங்களோடு ஒருவனாக வாலி சேர்க்கப்படுகிறான். அப்ப ராமாயணத்தில் ராமனுடைய அவளை பெற்றவர்கள் என்ற பட்டியலை பார்த்தால் விராதன், கவந்தன், சபரி, வாலி என்றெல்லாம் நாம் அடுக்கிக் கொண்டு போகலாம். அந்த வாலி கடைசி காலத்தில் ராமனை நேரடியாக பார்க்கிறான். அவர் வந்து காட்சி கொடுக்கிறார். அதனால்தான் கம்பநாட்டு ஆழ்வார் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரமாம் என்று சொல்லப்பட்ட ராம என்று சொல்லப்பட்ட எழுத்து சொல்லுக்குரிய ராம என்ற மந்திரத்துக்குரிய அந்த கதை நாயகனை கண்களில் தெரிய கண்டான் என்று பாடி பூர்த்தி பண்ணுகிறார். அந்த நிலையினால் அவன் மனித வாலிக்கு உயர்ந்து விட்டான். இறக்கும் பொழுது குற்றம் செய்தவனாக இருந்தாலும் கூட ராமனுடைய காட்சி பெற்றுவிட்டமையினாலும் ராமனுடைய அம்பினால் அவன் இறக்கப் போகிறான். ஆதலினாலும் இந்த இறப்பின் பிறகு நாளையிலிருந்து பாவம் செய்கிற ஆன்மாவாக அவன் விளங்க வேண்டிய அவசியமில்லை என்பதனாலும் இன்றோடு கழுவாய் பெற்றுவிட்டான். ஆதலினாலும் அவன் மனித வாலியிலிருந்து உயர்கிறான்.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்பவர்கள், குற்றம் செய்பவர்கள் உயிரோடு வாழ்வதற்கு நாம் துணை செய்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய பாவத்தை செய்கிறோன்னு அர்த்தம். பொய் சொல்பவர்கள், வஞ்சகமாக வாழ்பவர்கள், பிறருடைய சொத்தை அபகரித்துக் கொண்டு வாழ்பவர்கள், புறம்பேசி வாழ்பவர்கள், இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு நாம் ஆதரவாக நடந்து கொள்வோமேயானால் அவர்கள் நமக்கு உறவினர்கள் என்றோ, அவர்கள் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்றோ, அவர்களிடம் நாம் பயன்பெற்று விட்டோம் என்றோ, ஏதோ ஒரு காரணத்தில் அவர்களுக்கு நாம் துணை நிற்போமையானால் அவர்களை மேலும் மேலும் குற்றவாளியாக ஆவதற்கு நாம் உதவி செய்கிறோம் என்று ஆகிவிடும். அப்ப என்ன செய்துவிட வேண்டும் என்றால், குற்றம் செய்தவர்களை இன்றே அழிந்து போக வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ண வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்றால், இவன் இன்று அழிந்து விட்டால் நாளைக்கு இவன் செய்கிற பாவம் இவனுக்கு சேராது. வள்ளுவ பேராசிரியனை விட ஒரு இனியவை குரல் அதிகாரம் பாடியவன் கிடையாது, பொறையுடைமை அதிகாரம் பாடியவன் கிடையாது, நடுநிலைமை அதிகாரம் பாடியவன் கிடையாது, இன்னா செய்யாமை என்ற அதிகாரம் பாடியவன் கிடையாது, அருளுடைமை அன்புடைமை என்ற அதிகாரம் பாடியவன் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட வள்ளுவர் சொன்ன வார்த்தை, இவன் இன்றோடு இறந்து விடட்டும் என்கிறார். யாரை? புறங்கூறி பொய்த்து உயிர் வாழுதலின் சாதல் அறம் கூறும். புறமே பேசிக்கிட்டு பரித்தேர வாழ்க்கையில் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு அவருடைய வாழ்க்கையை சீரெடுத்து கொண்டிருக்கிற ஒருவன் திண்ணை பேச்சு வீரன், அவன் இன்றோடு இறந்து விடுவது அவனுக்கு நல்லதுன்னு, இதுதான் அறநூல். எனவே கெட்டவனை வாழ வைப்பது நல்லதுக்கு இல்லை, அவனுக்கு கூட நல்லதுக்கு இல்லை. முள்செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தினா என்ன பிரயோஜனம்? அது போல. எனவே அப்படிப்பட்ட வகையில் வாலியினுடைய வாழ்க்கையிலே முடிவு இன்று அமையப்போகிறது என்பதனால் அதை செய்த ராமன் வாலிக்கு நல்லதே செய்தார். அதை வாலி கடைசி நேரத்தில் உணர்கிறான், நான் பாவம் செய்து விட்டேன், நீ எனக்கு வந்து உதவி செய்திருக்கிறாய், உனக்கு காட்சி கொடுத்துட்டேன் என்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உணர்ந்து மறைந்து நின்று ஏன் அம்பி பாம்பு போட்டாய் என்று கேட்டபோது பதில் சொல்லாமல் நின்று அந்த ராமனை பார்த்துவிட்டு, இனிமேல் நான் ஒரு வார்த்தை உன்னோட நான் எதிர் கேள்வி கேட்க வேண்டேன் சொல்லிவிட்டு அடங்கி நான் அல்லவா, அப்போது மனித வாலி ஆகிவிட்டான். விலங்கு வாலி, அடுத்த ஸ்டெப் மனித வாலி, அதுக்கு அடுத்த ஸ்டெப் தெய்வ வாலி. எப்படி தெரியுங்களா? ராமா, உன்னை கடைசியாக ஒரே ஒரு விண்ணப்பம் கேட்டுக்கிறேன். என்னப்பான்னு கேட்டார் ராமன். ஒருவேளை என் தம்பி ஆட்சி கிடைத்த உடனே மனைவி நீ வீட்டு கொடுத்து விட்ட பிறகு கொஞ்ச காலம் இழந்த மனைவியை பெற்றமையினாலும் இழந்த ஆட்சி பதவியின் சுகத்தை பெற்றமையினாலும் தன் வாக்கு தவறி உனக்கு உதவி செய்வதாக சொன்ன வாக்கியது கொஞ்சம் தவறி விடுவானையானால், காலம் தாழ்த்து விடுவானையானால் என் மீது போட்ட அம்பு மாறி என் தம்பி மீது போட்டு கொண்டு விடாதே. யாருக்கு உயிர் பிச்சை கேட்கிறான் வாலி? தன் உயிரை பறிக்க துணி நின்றவன். தன் உயிரை பறிக்க துணி நின்றவனுக்கு உயிர் பிச்சை கேட்கிறான் என்றால் இவன் தெய்வவாணி. எனவே விலங்குவாலி, மனிதவாலி, தெய்வவாலி எப்படி எழுதி கொள்ள வேண்டும் என்றால், தன் உயிரை பறிப்பதற்கு துணி நின்றவனுக்கு உயிர் பிச்சை கேட்கிறான், அவனை கொண்டு விடாதே என்று கேட்கிறான் என்றால் இதுதான் தெய்வ நிலைக்கு உயர்ந்து விட்டான் என்று பொருள். அதனால்தான் அவன் நினைத்தான், வெற்றரசு பெற்றான் என் தம்பி, எனக்கு வீட்டரசு கிடைத்தது என்று நான் புரிந்து கொண்டு, அதனால்தான் வாலி பதம் என்று சொல்லாமல் வாலி மோட்சம் என்றார்கள். நீ ஏன்னா இந்த தலைப்பை புரிஞ்சுக்கணும், வாலி மோட்சம் என்று யாரை தலைப்பு கொடுத்தார் இல்லையானா இந்த அடிப்படையில் தான் கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு ராமச்சந்திரமூர்த்தி வாலியினுடைய மனைவி தாரை வந்து கடுமையாக புலம்புகிறாள். ராமாயணத்திலேயே தாரை புலம்புவதும் மண்டோதரி புலம்புவதும் தான் அளவிறந்த துன்பத்தை தரும். தாரைக்கும் மண்டோதரிக்கும் தன் கணவன்மார்கள் குற்றவாளிகள் தெரியும், ஆனால் இழப்பு இழப்பு தானே.
சைவ சித்தாந்தத்தில் ஒரு மேற்கோள் உண்டு. ஒரு முள்ளிச்செடி வளர்த்துட்டோம், வெற்று போது வருத்தவர் நச்சு மரம் ஆயினும் நான் நட்ட மரம் காண. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கல்லா இருந்தாலும் கணவன் புல்லா இருந்தாலும் புருஷன், அது அர்த்தம் இல்லை. அது கொஞ்சம் நீளமான பழமொழி, அது பழமொழி சரிதான். நீ சொன்னது, நீ சொன்ன பழமொழி கரெக்டு. பட் அது பழமொழியுடைய நீளம் என்னன்னா, கல்லான் ஆனாலும் கணவன், கல்லான்னா படிக்காதவன், ஒன்றும் படிக்கல, அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருக்கிறான், மணி வந்து பிஏ பாஸ் பண்ணியிருக்கிறான்னா, அந்த அஞ்சாம் கிளாஸ் படித்தவன் கல்லான் என்று கருதி கொண்டு இழிவாக நினைத்து விடக்கூடாதான். கல்லான் ஆனாலும் கணவன், புல்லான் புல்லுதல் என்பது அனைத்து வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை, ஆனால் ஒரு அவையடக்கமாக சொல்றேன். கணவன் தன்னுடைய மனைவியினுடைய நிலையிலே எந்த விதமான வலிமை அற்றவனாக விளங்கிவிட்டாலும் அவன் ஒரு நோஞ்சானாக வெற்றனாக அமைந்து விட்டால், புல்லான் என்றால் அனைத்தற்குரியவனாக இல்லாதவன் அர்த்தம். புல்லுதல் சொல்லுக்கு அனைத்தல் அர்த்தம். புல்லான் ஆனாலும் புருஷன், எனவே படிக்கவும் இல்லை, வாழ்க்கையினுடைய நிலைக்கு அவன் உகந்தவனும் அல்ல என்று இருந்தாலும் கணவன் கணவன் தான், புருஷன் புருஷன் தான். இதுதான் பழமொழி சொன்னது. நம்ம என்ன பண்றோம், கல்லான் ஆனாலும் கணவன், புல்லான் ஆனாலும் புருஷன், அதை நம்ம இவ்வளவு நீட்டின் மொழிக்கு சொல்றதுக்கெல்லாம் மவுண்ட் ரோட்ல நேரம் இல்லை, நம்ம பட்டமங்கலத் தெருவிலே நேரம் இல்லை. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லிவிட்டோம். சில பேர் சொல்றான் புல் ஆனாலும் புருஷன், அது பேர் விஷயம். அதான் நினைச்சேன் சுப்பிரமணி இந்த வேலை பண்ணுவாரு எனக்கு தெரியும், அது மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறா, அது மாதிரி அந்த பாடு பொருள் இல்லை. இது பல பழமொழிகள், அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த அர்த்தராத்திரியில் கொடைபிடிக்கிறாங்க. அந்த பழமொழி கெட்டதா இருந்தா நிக்காது சார். ஒரு தொடர் நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்தினுடைய பழக்கத்தில் நிக்குதுன்னா அது ஒரு ஏதோ உயர்ந்த செய்தியை சொல்லுவதா இருக்கணும். இந்த மாதிரி அப்ப அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் கொடைபிடிக்கிறாங்கிறது ஒரு நல்ல செய்தி இல்லை. அது என்னுடைய மகள் தான் சொன்ன, இளைய பொண்ணு பாலாம்பிகை. என்ன சொல்றா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராட்டிர கொடைப்பிடிப்பான்னா, அர்ப்பணிக்கின்ற உள்ளம் உடையவனுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைத்தா அர்த்தராத்திரியில் கூட கொடை கொடுப்பான், உடமுடிப்பான் இல்லை கொடை கொடுப்பான். யாரு, அர்ப்பணிக்கின்ற மனப்பான்மை உடையவன், எது கிடைச்சாலும் அர்ப்பணிச்சிடுறது உலகத்திற்கு உயிர்களுக்கு மக்களுக்கு உறவுக்கு என்ற எண்ணம் கொண்டவனுக்கு ஒரு வாழ்வு கிடைச்சதுன்னா அவன் அர்த்தராத்திரி கூட என்ன பண்ணுவான், கொடை கொடுப்பான், வாரி வாரி கொடை வழங்குவான். அதுதான் அந்த பழமொழி அர்த்தம். இது தவறா பழமொழி, அர்த்தம் கெட்டு போய்விட்டது என்று சொன்னார். அது மாதிரி பல பழமொழிகள். சரி, இப்போ தாரை புலம்பிய நாள் வாலி இறந்து விட்டான், அவாலி மோட்சம் பெற்று விட்டான். தாரை அழுதாள், இழப்பினால் அழுது, ஆனால் அவள் அழுதால் இறக்கலை, உயிரோடு இருக்கிறாள். இப்போ ருமை அவளுக்குரிய கணவன் சுக்ரீவன், தாரை அவளுக்குரிய கணவன் வாலி இறந்து விட்டான், மோட்சம் அடைந்து விட்டான். இந்த சூழ்நிலையில் ராமச்சந்திரமூர்த்தி தம்பி லட்சுமணா அவன் கூப்பிட்டார். அண்ணா, இந்த கிஷ்கிந்தை என்று சொல்லுகிற இந்த நாட்டிற்கு தலைவன் இல்லை, இருந்த தலைவன் மோட்சம் பெற்றுவிட்டான், எனவே உரிமையுடைய சுக்ரீவன் என்ற அந்த தம்பிக்கு மௌனத்தை சூட்டு. அது காலத்தில் அருக்கு நாயகன் மதிசால் தம்பியை வல்லை ஏவினான்,
கதிரோன் மைந்தனை, கதிரோன் மைந்தன் சுக்ரீவன், கதிரோன்னா சூரியன். ஐய கைகளால் விதியால் மௌலி மிளச்சுவாய், கையால் எடுத்து அந்த மகுடத்தை அவன் தலையில சூட்டு, எல்லோர் முன்னிலையிலும் சூட்டு. இங்கே இன்னொன்று சொல்லிவிடுகிறேன், நம் இந்திய நாட்டு பாரம்பரியம் இன்னொரு நாட்டு அரசியலில் தலையிட்டால், நம் இந்திய நாட்டு பாரம்பரியம் இன்னொரு நாட்டு அரசியலில் தலையிட்டால், அந்த தலையிட்டு அந்த அரசியலில் அந்த நாட்டு ஆட்சியில் தர்மத்தை நிலைநாட்டி விட்டால், இவர்கள் போய் ஆட்சியில் உட்கார்ந்து கொள்ள மாட்டார்கள். இப்ப ராமன் கிஷ்கிந்தை நாட்டிலே இருக்கிற வாலியனுடைய நிலையை அவன் ஆட்சி மோட்சம் கொடுத்ததுனால, கிஷ்கிந்தை கவர்மெண்ட் அரசன் இல்லாத கவர்மெண்டா இருக்குது. இப்ப நினைச்சா ராமன் உட்காரலாம், யாரும் தடப்பட மாட்டாங்க. அதுக்கு நான் அந்த வேலையை செய்யல. அதனால தம்பி லட்சுமணான்னு கூப்பிட்டார் அண்ணா. சுக்ரீவனுக்கு முடிசூட்டு, ஏன்னா அவர்களுடைய நாடு அவர்களுக்கு ஒருத்தனை முடிசூட்டு, அதுதான் முறை. நம்மளும் உட்கார்ந்து விடாது. இப்படிப்பட்ட சம்பிரதாய சத்தியங்கள் நம்மகிட்ட இருக்குது. இன்னொன்று சொல்லிடுறேன், நினைவு வந்ததுனால சொல்லிடுறேன். மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான் வாதியா பிரதிவாதியா? கிருஷ்ண பகவான் மகாபாரத வாதியா பிரதிவாதியா? வாதி. இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன், மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான் வாதியும் இல்லை பிரதிவாதியும் இல்லை, தேர்ட் பர்சன். ஒரு எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஏதேனும் ஒரு பாக பிரச்சனை இல்லை வேற உரிமை பிரச்சனை வந்தால், மூணாவது மனுஷனாக இருந்து ஒருத்தன் தாயிட்டா எப்படியோ, அப்படி மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான். ஏன் அங்க தர்மன் துரியோதனன் அதெல்லாம் சரி, அப்ப நடுநிற்கில அச்சுட்ட. அப்ப நீங்க இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் பிரச்சனை வந்த பொழுது இவர் தேர்ட் பர்சனா இருந்துதான் அங்க காரியம் பண்ற. எனவே கிருஷ்ண பகவான் மகாபாரதத்தில் கதை நாயகன் இல்லை, எதிர்த்தலைவனும் இல்லை. ராமாயணத்தில் ராமர் யாரு? கதை நாயகன். நல்லா புரிஞ்சுங்க, ராமாயணத்திற்கும் பாரதத்திற்கும் அவதார நிலையிலே என்ன வேறுபாடு என்றால், எல்லாம் ஒன்று தான். பெருசாக கேள்வியை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு அவங்களுக்கு மடக்கப்படாது. ராமாயணத்தில் ராமன் ஒரு கதை நாயகன், எதிரி ராவணன். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கதைநாயகனும் இல்லை, எதிர்மனை பாத்திரம் இல்லை. ஒரு மூணு தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சனாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, தர்மத்தை வீழ்த்த அதர்மம் முயலுமானால் தர்மத்தின் பக்கம் நிற்கணும். இந்த அதர்மத்தை வீழ்த்த ஒரு வழி அதர்மத்தை தான் கையில் எடுக்கணும்னா, எடுத்து ஜெயிக்க வைக்கலாம். எதை? தர்மத்தை. நான் சொல்ல புரிதல் உங்களுக்கு, அதாவது தேர்ட் பர்சனாக இருந்தால் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் போட்டி வருகிற போது, தர்மத்தை ஜெயிக்க வைக்க இந்த நடுநிலையாளர் அதர்மத்தை வீழ்த்த வேறு வழி இல்லை என்றால், அதர்மத்தை கையில் எடுத்தால் அழிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. இது கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்தில் இது மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் உண்டா? அதான் வாலிவதம், வாலி மோட்சம். வாலி மோட்சம் என்ற இந்த ஸ்டோரியில வாலி சுக்ரீவன் இரண்டு கதாபாத்திரங்கள். இப்ப இங்க ராமர் யாரு? தேர்ட் பர்சன். பின்னே நிகழப்போகிற கிருஷ்ணாவதாரத்திற்கு ராமாவதாரம் முன்னோடியானது, பின்னே நடக்க போகின்ற கிருஷ்ணாவதாரத்திற்கு ராமாவதாரம் முன்னோடியான ட்ரையல் மாதிரி உள்ளது. அந்த தேர்ட் பர்சனாக இருக்கிற நிலையில் இருந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோ, ஒரு பக்கம் சார்ந்து நின்று தர்மத்தை ஜெயிக்க வைக்கவோ இருக்கிற அந்த ட்ரையல், ஃபஸ்ட் ட்ரையல் என்ற ஒரு ஒன்றுக்குரிய சரியான சீன்,
ஒரே ஒரு களம் கிஷ்கிந்தை தான். கிஷ்கிந்தை மட்டும்தான் பண்ற. இலங்கையில போய் இன்று போய் போருக்கு நாளை வா போக்குவரத்து சொல்லிட்டு இருக்காரு. அதனால இந்த கிஷ்கிந்தை நாட்டில் ராமர் நடந்து கொண்டது கொஞ்சம் தர்மத்திற்கு புறம்பாக இருப்பது போல் தோன்றினாலும் பின்னே கிருஷ்ணாவதாரத்தில் டோட்டலா இதுதான் பண்ண போறார். கிருஷ்ணாவதாரம் முழுக்க அவ்வளவுதான். என்னென்ன பண்ணுவோம் கொண்டு வர, ஏதாவது தர்மத்தை ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரையல் கிஷ்கிந்தை வாலி மோட்சம் வரை புரிஞ்சுங்க, அது போதும். உடனே சுக்ரீவன் முடிசூட்ட சொன்னார், கிஷ்கிந்தை தலைவனாக சுக்ரீவன் முடிசூட்ட பெற்றான். சுக்ரீவன் பட்டாபிஷேகம் நிகழ்ந்து விட்டது. இப்ப சுக்ரீவனை கூப்பிட்டு ராமச்சந்திரமூர்த்தி அறிவுரை சொல்றார். அது சொல்லலாம், நீங்களே என் தலையை முடிசூட்டக்கூடாதா என்று சுக்ரீவன் கேட்டிருப்பான். தம்பி செய்வோம், நம்ம கூட வர்றவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் சார். நீ செய்ப்பா, நீ செய்டா தம்பி, அப்பதான் சார் அண்ணனுக்கு பெருமை. எடுத்தால் நானே பண்ணுறேன். அப்போ தம்பி இதுக்கு அழிச்சு வந்தீங்க. எதா இருந்தாலும் தம்பி கையில் கொடுத்து நீ பண்ணுறா தம்பின்னு சொன்னாலும் அண்ணனுக்கு பெருமை. விட்டு கொடுத்தலில் அண்ணனுக்கு பெருமை, அதை பெற்று மகிழ்தலில் தம்பிக்கு பெருமை. அல்லது உடனே சுக்ரீவன் ராமச்சந்திரன் காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் பெற்றான். ராமச்சந்திரமூர்த்தி அறிவுரை சொன்னார். இந்த இடத்துல யார் அறிவுரை சொல்ல வேண்டியவர்னா வசிஷ்டர் இருந்தால் சொல்லலாம், அவர் தான் வாத்தியார், அவர் தான் அதிக அயோத்தி இதில் இருக்கார். இவர் சொல்கிறார், என்ன அறிவுரை சொல்லுவார், குரு வாழ்க்கையே ஃபெயிலியராக பெற்றது. அப்போ சொல்கிறார், ரெண்டு அறிவுரை சொல்கிறார். சுக்ரீவா அப்படின்னார், நான் எவ்வளவோ அறிவுரை சொல்ல விரும்புகிறேன், ஆனாலும் உனக்கு சாரமாக ரெண்டு சொல்கிறேன். என் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிட்டது ஒன்று, நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, எந்த நிர்வாகத்திலும் இவன் கடக்கிறான் என்று யாரையும் சின்னவனாக எளியவனாக கருதி துச்சமாக கருதி விடாதே. நிர்வாகத்திலேயே ரொம்ப முக்கியமானது யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது, யாரையும் பூஜ்யம் என்று கருதிவிடக்கூடாது. சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் பழமொழி. எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் அவன் அதனால் ஒரு காரியம் ஆகலாம். ஒரு பிரம்மாண்டமான வண்டிக்கு எது முக்கியம், அச்சாணி, ஆட்டு வண்டி இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமான வண்டி அது, ரெண்டு எருது பூட்டி ஓட்டிட்டு போகிறாங்க, அவ்வளோ பெரிய வண்டி, அதில் முக்கியமானது எது, இவ்வளோதான் இருக்கு அச்சாணி. அச்சாணின்னா என்ன, விளக்கம் சொல்றது இல்லை, ரொம்ப அழகா பெருமையை எடுக்கிற உருவு கண்டு எல்லாமே வேண்டும் நீதி. ஒருத்த உருவத்தை பார்த்து ரொம்ப கேவலமா நினைச்சிடாதீங்க, உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஒருவன் உருவத்தை பார்த்து இழிவா பேசிவிடாதே. ஏன், உருள் பெறும் தேருக்கு, உருண்டு கண்டே போகின்ற தேருக்கு அச்சாணி அன்னார் உடைப்பு. பிரம்மாண்டமான தேரு, 1000 பேர் தேர் திருவிழா பார்க்கிறார், மெயினானது எது, அச்சாணி என்று வள்ளுவர் பேராசிரியன் அச்சாணியை உதாரணம் சொல்லி இது மாதிரி இருப்பான் சில பேர் சொசைட்டியில். அதுக்கு பரமேடு உரை எழுதினார், அச்சாணியாவது நமக்கு தெரியும் தான் சொல்ற, உருள் கழலாது. பர்பஸ் என்ன, உருள்னா சக்கரம், சக்கரம் கைண்டு வராமல் இருக்க கடைக்கண் சக்கரத்துக்கு அந்தாண்ட செருகும், அது டைப் பண்ணிடப்படாது, எடுத்த அப்ப மாத்திக்கணும். இது எழுதினார் நம்முடைய பரிமையை நடக்கிறார். அதனால என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில யாரையுமே துச்சமா நினைச்சிடக்கூடாது.
இவர் கிடக்கிறார், இவர் கிடக்கிறார் என்று எண்ணினோம்னா அதனால பெரிய பிரம்மா பெரிய பேராபத்து ஏற்படும். அது அது அவனுக்கு இப்போ தெரியாது. பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். இதை ஏன் ராமர் சொல்கிறார்? உருவகண்டு எல்லாமே வேண்டும் என்ற அந்த செய்தியை மனதில் வைத்துக் கொண்டு சுக்ரீவா தலைவா செய்வன செய்தல் யாண்டும் என்று தொடங்கிய பாட்டுக்கு அப்புறம் சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல். யாரையுமே ரொம்ப சின்னவன் அவன் கிடக்கிறான், அவனால் என்ன ஆகப்போகுது என்று யாரையும் இழிவாக கருதாதே. மற்ற இந்நெறி இகழ்ந்து யான் ஓர் தீமை இழைத்தாளால். இப்போ சொல்கிறார் சார், புனி முதுகில் போட்ட ஒரு உருண்டை தான் என் வாழ்க்கையிலேயே டோட்டல் ஃபெயிலியர் காரணம். அப்போ ராமச்சந்திரமூர்த்திக்கு என்ன தெரிஞ்சிருது? நம்ம ஒரு தப்பு அந்த கூனி முதுகு கூணல் ஊனமுற்றவள் மாற்றுத்திறனாளி. அவள் அவருடைய முதுகில் போய் ஒரு உண்டே விளையாட்டா நம்ம ஒரு காரியம் பண்ணாலும் அது என்ன ஆச்சு? கடைசியில் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சர்க்கிளுக்கு காரணமாக போயிடுத்து. அது எங்கே சொல்கிறார்? சுக்ரீவன் கிட்ட அறிவுரை சொல்லும்போது சொல்கிறாருங்க. நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டால், ராமச்சந்திரமூர்த்தி தான் இளம் பிராயத்தில் கூனி முதுகில் உண்டை அடித்ததை தான் செஞ்ச தவறு என்று எங்காவது சொல்லியிருக்கிறாரா கேட்டா எங்கேயுமே சொல்லு அப்படின்னு சொல்லப்படாது. சுக்ரீவன் கிட்ட அறிவுரை சொல்லும் போது சொல்ற, என் ஆட்சி ஏற்க போகிறான், ஆட்சி இழந்து நிற்கிறார். அவர் தானே இந்த வழி தெரியும். சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல். தப்பான காரியம் பண்ணிடாதே. மற்ற என் நெறி இகழ்ந்து யான் ஓர் தீமை இழைத்தாலால் உணர்ச்சி நீண்டு. அந்த எண்ணம் அவன் கூனி மனத்தில் எழுந்துகிட்டே இருந்து புரியதாம் மேனி ஆய கூனியால். புரியதான மேனியுடைய கூனி கூனிய சொல்ற வார்த்தையினாலேயே கூனியினால் நான் கட்டப்படுறேன். புரியதா மேனியாய கூனியால் கோவத்தோளாய் வெறியன எய்தி நொய்தின் வெந்துயிர் கடலில் விழுந்தேன். அளவிறந்த துன்பக் கடலை விழுந்து கிடக்கிறேன். இப்போ அந்த கூணிகிட்ட மட்டும் நான் அந்த தப்பை பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நான் சீதையை பிரிஞ்சு இவ்வளோ கதறு கதறணும். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மாரியப்பன் என்று ஒருவன் இன்னைக்கு தங்கம் பெற்றிருக்கிறான். அவன் பெற்று 2 வருஷம் இருக்குமா? 1 வருஷம் இருக்கு, தாண்டி இருக்கு. தங்கம் வேர்ல்டு மேட்சில் அவன் வேர்ல்டு மேட்சில் தங்கம் ஜெயிச்சுட்டு வர்றான் இந்தியாவுக்கு. மோடி முதல தட்டுற வெரி குட் அப்படின்னா அவன் நம்ம தமிழ்நாட்டு பையன். அவங்க என்ன, அவங்க அம்மா என்ன பெரிய பணக்காரியா? இல்லை. அவங்க என்ன ரொம்ப பெரிய ஹெட்மாஸ்டரா பிரின்சிபாலா? ஒன்றும் இல்லை. அவங்க அம்மா என்ன வேலை பார்த்தாங்க? சைக்கிளில் 2 பையை மாட்டிக்கிட்டு காய்கறி விற்றுக்கிட்டு பழம் விற்றுக்கிட்டு அந்த ஸ்கூல் வாசலில் காம்பவுண்டுக்கு வெளியில் துணியை விரித்து போட்டுக்கிட்டு பழம் விற்றுக்கிட்டு அந்த பிள்ளையோட பிள்ளையாக தான் பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருந்தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவருடைய பல்லு முதப்பல்லு 2 பல்லு உடஞ்சி போச்சு. அவள் ஃபோட்டோ போக கூட அவருடைய படத்தை எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன் என் வீட்டு பீரோவில். எனக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் ஏன் கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட அடிப்படையிலிருந்து மேலே எங்கே வந்திருக்கிறார்? அவள் எப்படி சார் அந்த நம்பிக்கை வந்தது? 2 பல்லு உடஞ்சி போச்சு, கொக்கப்பல்லாக தான் இருக்கும். யாருன்னா அவள் புருஷன் வந்து துடியில் அடிச்சுட்டான், அடித்து உடச்சுக்கிட்டான் பல்ல. அவ்வளவு சப்போர்ட்டான குடும்பம், நல்லா புரிஞ்சுங்க. குடிகார கணவன் ஆதரவு இல்லை, 5 பைசா வழி இல்லை வருமானத்துக்கு. எங்கே படுத்து தூங்குவானா இவன் தான் பிள்ளைய அழைச்சிட்டு போய் ஒரு மரத்தடியில் காற்று மழை எல்லாத்திலையும் ஒரு போர்வை போத்திட்டு பிள்ளைய அழைச்சி படுத்துவாராம். வியாபாரம் பள்ளிக்கூட வாசலில் குடிக்கிறது கொள்றதுலாம் தெரு பைப்பு தண்ணியில் ஆம்பளை பிள்ளைய போனதுனால கவலை இல்லை.
உடனே சோத்தவ ஏதோ பயந்து அனுப்பிச்சுடுவா, விற்று விட்டு கிடைக்கிற காசை வச்சு சாப்பிட்டுட்டு மரத்தடியில் படுத்து கிடப்பான். ஏன்னா வீடு வாசல்லாம் ஒன்றும் இல்லை, புருஷங்கரை எல்லாத்தையும் விற்றுட்டான், தின்னுட்டான் விற்று பொல் உடஞ்சி அதோட அந்த துன்பத்தோடு இருக்க சைக்கிளில் தள்ளிட்டு தான், ஒரு சைக்கிள் மட்டும் தான் முதலீடு அவளுக்கு. இவ்வளவு கஷ்டத்தில் ஏழ்மையில் இருந்த இவளுக்கு ஒரு பெரிய அடி என்னன்னா, ஒரு நாள் தன்னுடைய பையன் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வரும்பொழுது விளையாட்டு நேரம் விளையாட்டு விட்டுருக்காங்க கேப்பில் பள்ளிக்கூடத்தில், அம்மான்னு தான் தாயை தேடிட்டு உடையாந்துருக்கா, ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா அம்மாட்டன்னு. அவள் என்ன பண்ணியிருக்கா, எதிரிலேயே எங்கேயோ நின்று இருந்திருக்கா, அங்கே என்னம்மா நிற்கிறேன்னு சொல்லி கிராஸ் பண்ணால் ஒரு லாரி ஆக்சிடெண்ட், தெரியுமில்ல வரலாறு அது. அவனுக்கு இயற்கையிலேயே ஊனம் கிடையாது, தம் அவனுக்கு இவ்வளவு ஏழ்மைக்கு பிறகு ஆக்சிடெண்ட்டில் மாட்டான் தம் அவன், துடிக்கிறான் கால் போயிட்டு, ஐயோ மகனேன்னு தூக்கி மடியில் போட்டுட்டு கதறனால் ஆனை ரத்தம் ஓடுது. உடனே தூக்கிட்டு ஓடி போய் ஆஸ்பத்திரியில் ஜிஹெச்சில் சேர்த்து எழுத்து பண்ணோன்னே அந்த பள்ளிக்கூடத்து பிஇடி தான் அவனுக்கு சப்போர்ட். அவர் மட்டும் சொன்னாராம், அம்மா மாரியப்பனை ஜாக்கிரதையாக பார்த்துக்குமா, அந்த பிஇடி மட்டும்தான் அவனுக்கு காட் ஃபாதர். இந்த பையனை கால் உணவு வச்சு அதுக்கு ஒரு துணை வச்சுக்கிட்டு அவனை அப்படி நொண்டி 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 அவனை இப்படியே காப்பாற்றிட்டான், உயிரும் காப்பாற்றிட்டான். நான் ஒன்று கேட்குறேன் சார், கணவன் இல்லை, வீடு வாசல் இல்லை, கையில் பணம் இல்லை, பரம ஏழை பையனா ஆக்சிடல மாட்டிட்டான், கால் போயிடுத்து, அந்த காலுக்கு ஒட்டு காலை சும்மா துணை மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி வச்சு ஒன்று கட்டிருக்கிறான், இவனை கடந்த ஒரு 2 மாதம் ஹாஸ்பிட்டல் கடந்து காப்பாற்றிருக்கிறான், அவங்க செத்தா செத்து கொடுக்க விட்டு விடாமல் காப்பாற்றி விட்ட பிறகு திரும்ப இவனை அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறான் சார், பணம் கட்டி படிக்க வைக்கிறான். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இவன் வேர்ல்டு ஃபேமஸ் வருவான்னு தெரியுமா அவளுக்கு, வேர்ல்டு கப் வாங்குவான்னு தெரியுமா, அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தாள் விளையாட்டுக்கு கிரவுண்டுக்கு போனால் எல்லா பயிரும் கொடை நொண்டி பேலை கொடை நொண்டி பேலை என்று எல்லாரும் கேவலமாக பேசுவாங்களாம், அது வந்து அம்மானு சொல்லி என்னை எல்லாரும் கேவலமாக பேசுகிறாங்கம்மா, நான் போய் நான் லாங் ஜம்ப் நான் தாண்டேன், ஹை ஜம்ப்லாம் நான் தாண்டேன் தாண்டேன் சொல்லுவேன், கொடா நொண்டி பேர உன்னால் என்ன முடியும் என்று எல்லாரும் என்னை கேவலமாக செத்துக்க மாட்டேன்றாங்கம்மா, எனக்கு ஏமா இந்த கால் ஒடிஞ்சதுன்னு அழுவானோம். அவனை தூக்கி மடியில் போட்டுவிட்டு கண்ணை தொடச்சி விட்டு விட்டு ஆறுதல் பண்ணிட்டு கவலைப்படாத தம்பி உனக்கு ஒரு காலம் வரும்டா, நமக்கு ஒரு காலம் வரும்டான்னு அவன் என்ன நம்பிக்கையில் அவனை ஆதரிச்சான்னு தெரியல, கையில் காசு கிடையாது. நம்ம நினைக்கிறோம் சார், சூடல் நல்லா இருந்தால் வளர்ந்துருவேன், கையில் காசு இருந்தால் வளர்ந்துருவேன், நல்ல ஆதரவு இருந்தால் வளர்ந்துருவேன், எனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தால் வளர்ந்துருவேன், எதுவுமே இல்லை சார் அவனுக்கு. அப்போ தான் அந்த பிஇடியை பார்த்து மட்டும் சொல்லியிருக்கா, என் பிள்ளை வந்து ரொம்ப கேவலமாக அவமானப்படுறான் சார், கவலைப்படாதம்மா, நீ உன் பிள்ளை எந்த வருத்தப்பட்டா அவன்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லு, அவன்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டான் சார் அந்த பிஇடி, அவன்கிட்ட ஒரு உத்வேகம் இருக்கு, அவன் தான் சார் வாத்தியாரு, அவனை விட்டுறாத, நான் அவனை தயார் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக 1.5 அடி 1.75 அடி 2 அடி 2.5 அடி 2.75 அடி 3 அடின்னு அந்த குறுக்கு பாம்பு அந்த கை பிச்சு வச்சுக்கிட்டு தாண்டி 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 தாண்டினா என்ன அந்த ஒத்தகாலில் தான் மாற்றுத்திறனாளி தான் நொண்டி நொண்டி தான் ஓடி வந்து தாண்டணும், இப்படி 2 அடி 3 அடி 3 அடி 4 அடி 4.5 அடி 5 அடி அவன் உயர இவ்வளோ உயரக்கான் சார், அவன் தாண்டி போச்சது இதுக்கு இவ்வளோ உயரம் சார் வேர்ல்டு கப். இது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று வைக்கப்பட்ட உயர தாண்டுதல் ஹை ஜம்ப்ல போட்டி வரும், இவனுக்கு அந்த மாற்றுத்திறனாளியை இவன் ஆகலன்னா நோ யூஸ், புரிதல் உங்களுக்கு. இவன் இந்த கால் ஒடியாமல் ஆக்சிடெண்ட்டில் மாட்டாமல் இந்த மாதிரி ஒரு நிலையில் வரலன்னா இவன் அந்த போட்டியில் கலந்து முடியாது, ஏன் தெரியுங்களா, அது மாற்றுத்து உலகளாவிய நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் கலந்து கொள்ளுகிற போட்டி அது, அதில் கொண்டு மாரியப்பனை சேர்த்து விட்டார் அந்த பிஇடி, அவன் டிஸ்ட்ரிக் லெவலில் ஸ்டேட் லெவலில் இந்திய லெவலில் வேர்ல்டு லெவலில் விட்டான் சார், கரகரகரகர மேலே விட்டான், போய் நேராக பிஇடி ஆட்சி போயிருக்காரு. அந்த வேர்ல்டு கப்பு தங்கம்
அதாவது நீங்கள் வந்து வெள்ளி பெறலாம், வேற ஏதாவது பெறலாம், தங்கம்னா கோல்டு கட்ட, அதான் அதான் டாப் லெவல். அந்த பரிசுக்கு அன்றைக்கு காட்டுறான் சார், மாரியப்பனுக்கு ஏதோ விருது கொடுக்கணும்னு இப்போ எல்லாம் சிபாரிசு பண்ணுறான், எல்லாரும் சிபாரிசு பண்ணுறாங்க அந்த மாரியப்பனுக்கு விருது கொடுக்கணும் விருது கொடுக்கணும்னு. அப்போ அந்த ஓடி வந்து தாண்டதை காட்டுறான் சார், நீ சொல்லு. அவன் அப்படி நின்று 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 தெரியல, அவன் வந்து 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 நின்று அவள் வந்து தாண்டான் சார், பறக்கிறாங்க, பறந்து போய் விழுந்துட்டான் சார். அந்த ஹைட்டுக்கு உலகத்தில் யாருமே தாண்டலை. தேர்ஃபோர் நம்ம மாரியப்பன் ஜெயிச்சுட்டான். அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு, எத்தனை கோடி தெரியுங்களா அவளுக்கு, அவனுக்கு பரிசு. இனிமேல் அந்த அம்மா ஆலமரத்தடியில் படுக்கணுமா, சைக்கிள் தள்ளிட்டு போகணுமா, காய்கறியும் பழத்தையும் வித்துக்கிட்டு எடுக்கணுமா, பிச்சை எடுக்கணுமா, சூப்பர் பங்களா, ஏசி ஃபுல் ஏசி, நாலு காரு, கோடான கோடி பணம் பேங்க் பேலன்ஸ் இருக்கிறா. இப்போ அவள் அப்படி இருப்பதற்கு காரணம் யார், எல்லாத்தை விட அவ தன்னம்பிக்கை. இந்த பையனை வச்சு காப்பாத்தினா பாருங்க, நல்ல காலு கை வச்சிருக்கிற பிள்ளையே காப்பாற்ற மாட்டேன்றான் அவன் அப்பனாயி தட்ட பையன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த எந்த இழப்பும் நான் சொல்ல வர்றேன், எந்த இழப்பும் நீ ப்ளஸ் ஆக்கலாம். இப்ப மாரியப்பனு ஏற்பட்ட இழப்பு தான் அவனுக்கு ப்ளஸ், அவன் சூம்பி போல. இந்த கெட்டு போன உலகத்தில் டிவி பார்த்தானா, ரேடியோ கேட்டானா, சினிமா நடிகை பின்னாடி ஓடி போய் கொடி ஓட்டினானா, தலை என்னானா, தளபதி என்னானா, எதுக்கு சொல்ல வரேன்னா, என் வாழ்க்கை எனக்கு எங்க அம்மா இன்னைக்கு மாரியப்பன் தாய் எங்கேயோ நிற்கிறா சார். அதனால சொல்றேன், வாழ்க்கையில் சறுக்கல் என்பது கிடையவே கிடையாது. முயன்றால் நான்லாம் அருந்தால் இருந்தவன் சார், இப்போ தெரியும் நம்ம காந்திமார்க்கு என் மயத்தில் வரைய வீட்டம்மா, சின்ன கிராமம் சார், வெறும் சித்தேரி மேலேறின்னு வெறும் ஏறி பார்த்தா வானம் பார்த்த பூமி, சோத்துக்கே வழி கிடையாது, எல்லாம் மிளகா தான் கிடைக்கும். அந்த ஊர் தான் சார் நான் பிறந்து வளர்ந்தேன். 7ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை ஒரு நாளைக்கு 14 மைல் நடந்து படித்தவன் சார் நான். காலையில் 7 மைல், சாயந்தரம் 7 மைல் ஹைஸ்கூல் படிப்பேன். 7ஆம் கிளாஸ்லேயும் 11ஆம் கிளாஸ் வரையலாம். அந்த வகுப்பில் படித்து கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சியில் 91 மார்க் இங்கிலீஷில் வாங்கி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு, எங்கள் ஹெட்மாஸ்டர் சுபுசாம் ஐயர்னு ஐயர் வரு கூப்பிட்டு, உங்கள் பையன் ஐயா கனகப்பிள்ள, உங்கள் பையன் என்ன பண்ண போகிறீங்க, எங்கள் பையனை ஒண்டி தமிழ் சேர்க்க வைக்கலாம், ஜெயோ என்ன ஐயா 91 மார்க் வாங்கியிருக்கான் இங்கிலீஷில், ஐஏஎஸ் படிக்க வையன், கலெக்டர் ஆகிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா கையெடுத்து கும்பிட்டு 5 ரூபா காசுக்கு வழி கிடையாது, ஐஏஎஸ் ஆகுது மன்னா, அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பில்லை, எங்கள் மாப்பிள்ளை திருப்பணந்தால் இருக்கிறார், கொண்டு விட்டுட்டா அங்கே ஏதாக்க வாழ்ந்துட்டு போகிறான்னு சொல்லி வச்சுட்டாங்க. புக்கு வாங்க வேண்டிய வேலை இல்லை, ட்ரெஸ் வாங்க வேண்டிய வேலை இல்லை, சோத்துக்கு ஒன்றும் பார்க்க வேண்டிய வேலை இல்லை, கொண்டு விட்டாங்க எங்கள் அப்பா. தமிழ் படிக்கிறது என்பது நான் தமிழ் படிக்கணும்னு விரும்பி வந்தவன் இல்லை சார், ஆக்சிடென்டலாக வந்தவன் தான். இன்னும் சொல்லப்போனால் ஏழ்மைதான் நான் தமிழ் படிப்பதற்கு காரணம். ஆனால் அந்த ஏழ்மையை நான் இயலாமே நினச்சி நான் கோட்டை விட்டுருந்தேன், நீ எப்படி சார் நம்ம இருக்க முடியும். அதனால் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இயலாமை ஏழ்மை என்றோ, சூழ்நிலை சரியில்லை என்றோ, என்னை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு யாரும் தூக்கி விட மாட்டான், நம்ம தான் மேலே ஏறணும் எம்பி. அந்த அடிப்படையில் சொல்கிறார் அந்த கூணி, அதாவது ராமாயணத்திலேயே முக்கியமான இடம் இது, நான் வந்து வேணும்னே இப்படிலாம் செய்யலப்பா தம்பி, நான் சின்ன வயசில் ஒரு சின்ன பண்ணிட்டேன். ராமருக்கு வந்து என்ன ஒரே வருத்தம்னா, நான் வந்து செய்திருக்கக்கூடாது, அந்த கூணியினுடைய முதுகில் போய் நான் உண்டை எழுந்திவிட்டேன், அதனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய துன்பத்துக்கு ஆளாயிட்டேன்னு நினச்சி வருத்த அழுகுறார் சார். இது நமக்கு பாடம். நம்ம பிள்ளைகள் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, அவங்கடகா என்று கேவலமாக பேசணும்னா அது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து.
என்னுடைய மனைவி ரொம்ப ரசிச்சு சொல்ற ஒரு வரம் சொல்றாரு, இனர் எரி தோய்வு அன்ன என்ன செய்யணும் புனரின் வெகுளாமை நன்றுன்னு ஒரு குரலுங்க. கொழுந்து விட்டு எரிகிற தீப்பந்தத்தை கொண்டு வந்து நெஞ்சில் துடாவினால் ஒப்ப ஒரு துன்பத்தை ஒருவன் உனக்கு செய்து விட்டானே ஆனால் ஒன்ஸ் அவனே மீண்டும் அதை மறந்து உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்தானே ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட அந்த படமை ஞாபகப்படுத்தாமல் இனிமையாக இருந்து எல்லா விதமான செயலையும் முடிச்சு கொடுத்து அவனை போயிட்டு வாடன் சௌக்கியமானு சொல்லி அனுப்பி வைக்கிறது உன் சால்புக்கு நல்லது நடத்தில் கொள்வது வழி வாங்கவும் இல்லை. அது ஒரே எழுதுகிறார் சார். அவர் ஒருவர் ஒருத்தர் துன்பம் செய்கிறார்னா நான்கு விதமான எண்ணங்கள் இல்லாமல் செய்கிறார்னார். ஒன்று, ஒருவருக்கு துன்பம் செய்தால் அந்த துன்பம் பிழையாமல் தனக்கு வரும் என்று தம்மாட்டு அன்பு இல்லாமலும். இந்த ஒரே கோடி ரூபாய் உறுதல் கிடைக்காது சார். ஒருவருக்கு நாம் துன்பம் செய்வோமையானால் அதே போல துன்பம் பிழையாது மீண்டும் தனக்கு வரும், அதனால் தான் துன்பப்படுவோம் என்று தம்மாட்டு அன்பு இல்லாமலும். பிறரை துன்புறுத்துவதனால் அவர் துன்பப்படுகிறார் என்ற நிலையில் அவர் மாட்டு அருள் இல்லாமலும். இந்த துன்பம் செய்வதனால் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று நிகழுமே என்ற பிறப்பு இறப்பின் அச்சம் இல்லாமலும். ஒன்று அன்பு இல்லாமலும், இன்னொன்று அருள் இல்லாமலும், இன்னொன்று அச்சம் இல்லாமலும். ஒருத்தர் சொன்னால் இந்த மூணுலையும் எனக்கு நம்பிக்கையில் இருந்தான், இத்தனை நாத்திய பேர் இருக்கான், அவனுக்கு ஒரு அடி கொடுத்தார். அப்படி ஒருவேளை இந்த மூன்று மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நான்காவது ஒன்று சொல்கிறேன் என்னன்னு கேட்டார். நாம் யாருக்கு துன்பம் செய்தோமோ அவர்கிட்ட போய் ஒரு 10 வருஷம் கழிச்சு கேவலமாக ஒரு சிபார்சுக்கு அவன் வீட்டு வாசலில் பிச்சைக்கார மாதிரி நிற்க வேண்டிய நிலை வந்தாலும் வந்துவிடும். நம்மால் இன்னா செய்யப்பட்டாரை நாம் அடைந்து இரத்தல் யாசித்தல் இரத்தல் கூடினும் கூடும் என்னும் வருங்கால உணர்ச்சியும் இயலாய். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா எந்த நிலையிலையும் யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது, செய்தா மீண்டும் அவன்கிட்ட நிற்க வேண்டி வரும். அதை நான் நினைச்சு பார்க்கிறேங்கிறார் ராமர். நான் தப்பு செய்துட்டேனே சின்ன வயசுல சொல்லி முடிச்சார். அடுத்தது, சரிப்பா ஒன்று சொல்லிட்டேன் யாரையும் இழிவாக நினைக்காத. ரெண்டாவது, வேற என்ன சுவாமின்னு கேட்டார். காம உணர்வு வராமல் பார்த்துக்கிறார். ஆட்சி வந்துவிட்டால், பதவி வந்துவிட்டால், ராஜாங்கிற தோரணை வந்துவிட்டால் கள்ளு காமம் மது மாது மாமிஷம் எல்லாம் வந்துருந்தார். அநியாயமா அழிஞ்சு போயிடுவார். அதற்கு உதாரணம் யாரு? உங்க அண்ணன் வாலிதான். எப்படி ரெண்டு சொன்னார். இழிவா ஒருத்தர் நினைத்து கொண்டு தப்பு செய்கிறாத வாழ்க்கையில் கடைசியில் சருக்கள் வந்துடும். அதுக்கு உதாரணம் நானே. காமத்தால் நீ அழிந்து விடுவா ஜாக்கிரதையா என்று சொன்ன அதுக்கு உதாரணம் உங்க அண்ணன். என்னையும் உங்க அண்ணனையும் மனசுல வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணுனர் இப்படி வேஷா சொல்லுவார். சொல்லி முடித்தார் சுக்ரீவன். சரி சுவாமி நான் அப்படியே ஆட்சி பண்றேன். சுக்ரீவா அப்படின்னார் சுவாமி தலைவர். மழை காலம் வருது, ஆவணி மாதம் வந்துடுது, பொட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழிலாம் கொஞ்சம் தை வரையில் கொஞ்சம் மழை காலமாக இருக்கும். 6 மாதம் உனக்கு நான் டைம் கொடுத்துட்றேன், நீ எனக்கு உதவி செய்ய வர வேண்டாம். உளவியல் சார், ஆட்சி இழந்திருக்கிறவன், மனைவியை பிரிஞ்சிருக்கிறவன் பல ஆண்டு காலமாக, அவன் கொஞ்ச நாள் 6 மாதம் சௌக்கியமாக ஆட்சியில் இருக்கட்டும், கஜானா களஞ்சியும் அது போக்குவரத்து டூர் சொல்லி மனைவியோட சொத்தை வாழ்ந்துட்டு வரட்டும். 6 மாதம் இருந்துட்டு 6 மாதம் கழித்து கோடை பிறந்த உடனே தை மாதம் பிறந்த உடனே என்னை பார்க்க வாடான்னார். இதை சொல்லணும். நம்ம என்ன பண்ணுவோம்? சுக்ரீவா தலைவர் ஆட்சி வந்துட்ட, ஆமாம் நாளைக்கு வந்துடு, எதுக்கு இவர் கூட பிச்சைக்காரனா பிறந்திருக்கு, இவர் கூட போய் சீதையை தர்றதுக்கு. அவன் போய் ரூமே என்னங்க சுவாமி, எஜமா என்ன நாளைக்கு வர சொல்லிட்டாரு, என்னங்க நான் பிரிஞ்சு இத்தனை வருஷமா உங்களுடைய பெரிய உங்க அண்ணன் வீட்டு வாசல்ல பிச்சைக்காரி வேலைக்காரியா கடந்தேன், கேவலத்தெல்லாம் அனுபவிச்சேன் கூட, கொஞ்ச நாளாவது நீ டைத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? இப்படி வார்த்தை வச்சிருக்கேன் சார். பொம்பளை இப்போ பொம்பளையில் என்ன வார்த்தை வச்சிருக்கிறாங்கன்னா ஆங்கிலத்தில்
எங்களோ என்னோட கொஞ்சம் டைத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. அது என்ன ஸ்பெண்ட் பண்ணுறது? அவனே டைம் இல்லாமல் அலைகிற பிச்சைக்காரன் பேர். அவன் எங்கே சார் ஸ்பெண்ட் பண்ணுவான்? அதுலேயே டைவர்ஸ் வாங்குறவங்களாம் இருக்கான் சார் பொம்பளை இருக்குங்க. அது மாதிரி என்னோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா, நீங்கள் பட்டு போகிறீங்களேன்னு ரொம்ப கேட்க இந்த பார் அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் எனக்கு இந்த ஆட்சியில் உட்கார வச்சுருக்கார். சும்மா ஆனால் வச்சு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் போய் 6 மாதமோ 1 வருஷமோ அவருக்கு எல்லா விதமான சௌக்கியம் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் வருவேன். நீ மாதிரி சாப்பிட்டு கிட என்று சுக்ரீவன் சொல்லும்படி ஆகிடுமல்லவா. இந்த சூழ்நிலை அவன் ஃபேமிலி வரக்கூடாது ராமர் கவலைப்பட்டு 6 மாதம் வராதரான்ட்டார். நான் தானே உனக்கு ஆட்சி வாங்கி கொடுத்தேன், எனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கேட்கிவிட்டார். நீ பல பேர் இப்படி கேட்டீங்க, ஒன்று செஞ்சுட்டு 5 ரூபாய் செஞ்சுட்டு 500 தடவை சொல்லி காமிச்சுவான். நான் தானே உனக்கு செஞ்சேன், நான் தானே உனக்கு செஞ்சேன். அவன் நினைக்கிறான் நான் உயிரோடையே இருக்க வேண்டியது, இந்த மேய்ச்சி இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறான் சார். ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு சொல்லி காமிக்கிறார் சார். ராமர் ஏதாவது சொன்னாரா? சொல்லி காமிக்கல. 6 மாதம் விட்டார் சார் டைம். நீ போய் 6 மாதம் வரவானான்ட்டார். இது எப்படி சொல்ற பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணுறார். சுக்ரீவா நீ 6 மாத காலம் என்னை பார்க்க வர வேண்டாம், சௌக்கியமாக ஆட்சி பண்ணு போயிட்டோம். ஆஞ்சநேயமூர்த்தியும் சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு நானும் போய் கூட இருக்கிறேன், நீ போய் பத்திரமாக கூட இரு, அவசியமாக இரு, என்னோட நீ இருக்க. அப்போ கூட ராமர் ஆஞ்சநேய தாமதம் வச்சு நினைக்கல, அவனுக்கு துணையாக இருப்பா, நீ போ, நீ ஒரு மந்திரி போ. அப்போ சுக்ரீவன் சொன்னான் ஒரு வார்த்தை, சூப்பர் வார்த்தை சார். அப்போ சொன்னான் சுக்ரீவன் காலில் விழுந்து, நீங்களும் நகருக்குள்ளே வந்து இருக்கலாம். எந்த நகருக்குள்ள? புதுசு ஆட்சி கிடைச்சிருக்கு, ஃபுல் பவர் கிடைச்சிருக்குது. ஒரு 550-650 பங்களா அவன் கண்ட்ரோலில் இருக்குது, வாடகை கொடுக்காமலே. அது ஏதாவது ஒரு பங்களா ராமர் கொடுத்துடலாம்ல, இன்னும் கொஞ்சமாக நெஞ்சமாக அவனுக்கு வாழ்க்கை வசதி கிடைச்சிருக்குது. டோட்டல் பவர் வந்துருச்சு இல்லை. நல்ல அன் தலைவா சுவாமி, நீங்கள் என் நகருக்குள்ளே வந்துடும், எதுக்கு நீ காட்டில் கிடக்கிறீங்க காயங்கனையும் தின்னுக்கிட்டு? தயவுசெய்து வாங்க சுவாமி, தம்பியும் அடிச்சுட்டு வந்துடுங்க, நான் உங்களுக்கு தனியாக ஒரு பங்களா வசதி பண்ணி விட்டு ஒரு சமயக்காரனை போட்டு உங்களுக்கு அறுசுவை உணவு கொடுத்து ஜோராக உங்களை பார்த்துக்கிறேன். 6 மாதம் நான் பாட்டு ஒரு பக்கம் இருக்கேன், நீங்கள் பாட்டு ஒரு பக்கம் இருங்க என்று கெஞ்சி கூப்பிட்றாங்க சுக்ரீவன். அப்போ ராமர் சொன்ன வார்த்தை, எங்கள் அப்பா 14 ஆண்டு காலம் தவம் செய்யத்தான் காட்டு அமைச்சாரு தவிர சௌக்கியமாக இருக்க இல்லை. இப்போ இவர் போய் அந்த நகருக்குள்ள பங்களா வாசியாக இருந்து இனோவா காரில் போயிட்டு நல்லா சௌக்கியமாக சாப்பிட்டுட்டு ஜோராக இருப்பாரே, ஆனால் தசரதை பார்க்க போகிறானா, கையை கேட்க போகிறானா? ஆனால் ஏன் ராமன் ஒத்துக்கல? மனசாட்சி. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மகாத்மா காந்தியடிகளை சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி இந்திய நாட்டு சுதந்திரம் பற்றி பேசுகிறதுக்கு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னு லண்டனில் ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டி காந்தியை வர சொன்னாங்க. காந்தி என்ன டிரெஸ்ஸில் இருக்கிறார்? முழங்கால் வரையில் வேட்டி, மேலே ஒரு துண்டு, அவ்வளோதான். இவர் படிப்பு என்ன? 3ஆம் கிளாஸா? பாரட்லா, லண்டனில் போய் படித்து வந்தார் பாரட்லா. நம்ம ஊரில் பல பேர் இன்றைக்கி வெளிநாடு போனோடனே இதுக்குன்னே கடனை உடனே வாங்கி பேண்ட்டு கூட தச்சு போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் பேச தெரியாது, பேட்டு கோட்டை போட்டு போடுறான். இதை ஃபாரியில் போய் போஸ் கொடுக்கணும், அதை அடிக்கடி இவரை டிவியில் காட்டணும்னு. இப்போ மகாத்மா காந்தி பாரட்டில் படித்த ஒரு பேண்ட் கோட்டு வாங்கிட்டு போட போடப்படாத, அதே முழங்கால் வெட்டி அதே துண்டோடு லண்டன் ஃப்ளைட் ஏற்றார். லண்டன் போனார், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தொடங்கியது. அதையே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் சொல்கிறோம்னா வட்ட மேஜை மறுபடியும் சொல்கிறோம்னா, வட்ட மேஜை போட்டு கான்ஃபரன்ஸ் பேசுனா அங்கே நோ பிரசிடென்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேசுகிற அத்தனை பேரும் சம உரிமை பெற்றவர்கள். அல்ல, யாரும் ஒன்று பேசும்போது வித் பர்மிஷன் கேட்க வேண்டாம். அதுதான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னு பேர். வட்ட மேஜை மாநாடு கூப்பிட்டுருந்தாங்க காந்தியை. காந்தியுடைய இந்தியரோட சொந்த பேசுறதுக்கு போறார். அது நுழைஞ்சா இப்போ நிறுத்திவிட்டான் அந்த பூக்கா. என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி இப்போ பக்கிரி இப்போ வேலையெல்லாம் உள்ள முடியாது, இந்த ரூமுக்குள் நுழையணும், ஒரு பேண்ட்டு ஒரு கோட்டெலாம் போட்டு அந்த கம்பீரமாக வரணும். அப்படி ஒரு ரூல் இருக்கான்னு கேட்டார் காந்தி. ஆமான்னார். அப்போ நான் உள்ளே வரலன்ட்டு.
உள்ளே போனால் இங்கிலீஷ்காரன் பத்து பேர் உட்காந்துட்டு எங்கடா மிஸ்டர் காந்தி எங்கேன்னு கேட்குறான். அவர் வெளிலே உட்காந்துருக்கிறாருன்றான். ஏன்டா அவர் வல்லியான்னு கேட்கலான். அவரை உள்ளே விடமாட்டேன்றான் கூறுக்கான்னு. ஏன்டான்னு கேட்டான். உள்ளே போய் பார்த்தா இது மாதிரி பேண்ட்டு கோட் போட்டுக்கிட்டு வான்னு சொல்கிறேன், அது வரணும்னு ரூல் இருக்குன்னு சொல்கிறேன், அப்போ அவன் வந்து வரமாட்டேன்றார். இங்கிலீஷ்காரன் அவனுடைய மரியாதை பாருங்கள், வந்து மிஸ்டர் காந்தி இந்த ரூமுக்குன்னு ஒரு பவ ஒரு அடையாளம் ஒரு சட்டம் இருக்குது, நாங்கள் ஏதாவது ஒரு பேண்ட் போட்டு தர்றோம், தயசு போட்டு வாங்க. காந்தி போட்டு போயிருக்கலாம், ஏன் போட்டு போகல? போட்டு போனால் அங்கே என்ன நம்ம இன்னைக்கு மாதிரி டிவி ப்ரோக்ராம்னா நேரலையாக காமிக்க போகிறேன், இல்லை ஏதாவது லைவில் ஏதாவது நியூஸில் காட்ட வேணாம், ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ரேடியோலேயே நியூஸும் வராது. ஆனால் ஏன் காந்தி பயந்தார், நான் யோசனை பண்ணாருன்னா, மதுரை மாநகரில் என்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முடிவெடுத்தனோ உங்கள் ஊர் தான் அதுதான் மதிப்பு வருவது. மதுரையில் முடிவெடுத்தார், மதுரையில் இருந்த விவசாயியை பார்த்துட்டு, இந்த மதுரையில் இருக்கிற விவசாயியை பார்த்து என்னைக்கு வேட்டியின் துண்டு நான் கட்டி முடிவெடுத்தானோ, அதை லண்டன் கான்ஃபரன்ஸ் இல்லை உலகத்தில் எங்கே போனாலும் என் மூச்சு நிற்கிற வரை ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டேன்ட்டு. நீங்கள் இது மாதிரி பேண்ட்டு போட்டு மாற்றிட்டு வரலன்னு சொன்னால் உங்களை நீ உள்ளே போய் உள்ள அந்த உங்கள் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை பேச முடியாது, ரைட்ஸ் பேச முடியாது. எதுதானே வந்திருக்கிறீங்கன்னு அவன் கேட்டான். அது காந்தி ஒரு பல்கிவால ஆர்கியூமெண்ட் பண்ணார். என் நாட்டு சுதந்திரத்தை பற்றி பேசணும்னா என்னை சுதந்திரமும் உள்ள அனுமதி இல்லை. அவன் உடனே கை கொடுக்கணும், சபாஷ், பாராட்டா படித்தவங்கள்ட நிரூபிச்சுட்டுடா, சுதந்திரம் பற்றி பேச சுதந்திரமாக என்னை உள்ளே விட்றான்னு. உடனே வெறுவன்னு உள்ளே போனாங்க அந்த இங்கிலீஷ்காரன் போகிற எல்லாம் சேர்ந்து உக்காந்தான் காந்தி அண்ணியில். இன்று இந்திய நாட்டினுடைய முக்கியமான பிரஜையாக இருக்கிற மகாத்மா காந்தி உள்ளே வந்து பேசுவதற்காக இந்த ரூலை 24 hours ஒத்தி வைக்கணும்னு சட்டம் பண்ணான் சார். இப்போ ஆங்கிலேயன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் இன்னொருத்தனுடைய உரிமையை மதிக்கிறான். பாரு என்ன சொல்கிறார் காந்தி, உள்ளே வரமாட்டேன்றார், இந்தியாவுக்கு போக முடியாதுன்னு சொல்லு. மகாத்மா காந்தியடிகள் எப்படி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போகும்போது நான் என் உரிமை உரிமை மாத்திக்க மாட்டேன், என் மனசாட்சி என் கூடவே வருதுன்னு சொன்னாரோ, அதுக்கு முன்னோடியா நம்ம ராமச்சந்திரமூர்த்தி வாயா உள்ள உனக்கு பங்களா ஒதுக்கி தர சுகரின் கூட்டப்படுது இல்லை, எங்கள் அப்பாட்ட நான் சொன்ன வார்த்தை, எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த அந்த ஆணை தபசியாக இரு, 14 ஆண்டுகள் அல்ல தபசியாக தான் இருப்பேன் சுக்ரீவா, நீ முடிச்சுக்கிட்டு வா. உடனே ராமரும் லட்சுமணும் மட்டும் காட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சுக்ரீவன் ஆஞ்சநேயமூர்த்தி தாரை அங்கதன் சுமை எல்லாம் போயிட்டாங்க காட்டு அந்த கிஷ்கிந்தி. கிஷ்கிந்தியில் போய் ரொம்ப பிரமாதமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சுக்ரீவன். கார்காலம்லாம் வந்து நெருங்கி விட்டது, அருமையான நிலையிலே அந்த கார்காலத்தில் ஆட்சி பண்ணுறான். கிடைத்தற்கரிய வாய்ப்பு கிடைத்தது, ஆட்சி பண்ணினான், எல்லாம் முடிஞ்சது. கார்காலம் வந்த உடனே கொஞ்சம் கிடைக்காத சரக்கெல்லாம் கழிச்சு கொடுத்தவனுக்கு, இதுவரை இதெல்லாம் பார்க்கல, நல்ல புல்ல ஏற்றிட்டான் படுத்துட்டான். ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் முடிஞ்சு போச்சு, தை மாதம் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் சொல்லிடுவேன், படையை திரட்டிட்டு ராமருக்கு உதவியாக வரல. ராமர் கேட்டார், லட்சுமணா அண்ணா என்ன 6 மாதம் மேலே ஆகுது போல் இருக்கு, அது ஆயிடுச்சுன்னு தாயங்கனையும் தின்னுட்டு கிடக்கிறோம் நம்ம காட்டில், சுக்ரீவன் போனான்டின்னு ஆயிட்டான், இப்போ என்னடா பண்ணுறதுன்னு கேட்டார். இல்லை அவன் வந்து மது மாது மாமிசம்லாம் அவன் பார்க்காத நிலையில் இருந்தவன் அப்படின்னு தான் நான் தான் முதலே சொன்னேன்னு, அவன் தான் சரியாக வரமாட்டான்னு சொன்னேன். அப்படியாடா நினைக்கிற அவனே, சரி போ, நீ போய் அந்த லட்சுமணன் கிட்ட அந்த சுக்ரீவன் கிட்ட வாலியை கொன்ற வில்லும் அம்பும் இன்னும் எங்க அண்ணன் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வரான். அவ்வளவுதான், என்ன சொல்லிட்டு வரணும்?
பாரியை கொன்ற வில்லு அம்பு வாலியையே ஆப்டரா சுக்ரீவன் சுண்டைங்க வில்லு அம்பு இருக்குன்னு சொல்லிட்டு வா. நீங்க கொஞ்சம் சொன்னாலே லட்சுமண ரொம்ப ஆடுவான். அவன் ஒரு மாதிரியான டைப். இதோ வந்துட்டு நேன் கழிப்பான் சர 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 சரணு சுக்ரீவன் இடத்துக்கு போறான். அங்கிருந்த வானர கூட்டம் எல்லாம் புறங்கு அய்யோயோ லட்சுமணன் வர்றான், லட்சுமணன் வர்றான், நம்மளை கொண்டுடுவான், நம்ம நம்ம தலைவன் குடிச்சிட்டு கிடக்கிறான், ஓடு ஓடுன்னு எல்லாம் ஓடுறான் சுக்ரீவனுடைய அந்த புறத்தை நோக்கி. ஓடி போய் ராம ஆஞ்சநேயர் தான் அது பொருத்தமானவர். மாருதி லட்சுமணன் ரொம்ப கோபமா வர்ற மாதிரி தெரிகிறது, நம்மளை கொண்டுடுவாரவரு, அவங்க அண்ணன் ரொம்ப கோபக்காரரு, இவரும் கோபக்காரரு, சுக்ரீவன் இப்படி கிடக்கிறான், இப்போ தலைவன் சரியில்லை, இப்போ என்ன பண்ணுறது, நீ தான் எங்களெல்லாம் காப்பாற்றணும், அவ்வளோதான். நேராக ஆஞ்சநேய மூர்த்தி இப்போ யாரை போய் பார்க்கணும், இந்த சுச்சுவேஷனில் யாரை பார்த்தா சரி அவனா, தாரை. தாரை யாரு? வாலி சம்சாரம். இந்த வாலி சம்சாரத்தை கொண்டு போய் லட்சுமணன் முன்னாடி நிறுத்திவிட்டா கோபம் தெரிஞ்சிடும். ஒரு சைக்காலஜி சார். இந்த ஏற்பாடு பண்ணது யாரு? அனுமர், அந்த புஷ்யர்கள். இப்ப லட்சுமணன் கோபம் தணியணும்னா நம்மளாம் யார் போய் நின்னாலும் கொண்டுவாரு, தாரை போய் நின்னா கொஞ்சம் மனசுல கோபம் தணியும். அது ஒரு உளவியல் சார். கோபம் தணியணும்னா ஏதாவது ஒரு சாக்கு போக்கா கொண்டு போய் ஒரு ஆளை நிறுத்தி விடணும். அப்ப தாரைகிட்ட போய் அனுமர் சொல்றாரு, போய் பார்க்க போற. தாரை கேட்டா நன்றி கேட்டு, உங்க நம் என்னுடைய விழுந்தனாராய் இருக்கிற அவருக்கு அவர் வந்து வாக்கு கொடுத்துட்டு வந்தாரே, கார்காலம் முடிஞ்சா வந்து உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு வந்தார், இப்படி நன்றி கேட்டு போயிட்டீங்க. இப்ப தாரை வந்து யாரை யாருக்காக பரிந்து பேசுற? ராமருக்கா? ராமர் யாரு? தன் கணவனை கொன்றவர். கணவனை கொன்ற ராமருக்காக பரிந்து பேசுறா தாரைன்னா புல் மெச்சூரிட்டி இருக்கிறார். ஏன்னா என் கணவன் தப்பு பண்ணார், ராமர் கொன்றார், அதுல என்ன தப்பு என்று முடிவெடுத்துட்டார். நன்றி கொன்றீர்களே என்று உடனே இந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணுச்சுங்களா, லட்சுமணன் வர்ற பாதையில ஒரு பாறாங்களை விட்டு வச்சு அடைச்சு விட்டு, என்னமோ அதை மீறிட்டு வர முடியாது, எல்லாம் அடிச்சு விட்டோம், அப்பா நாங்கள் எல்லாம் அடிச்சு விட்டோம், ஒன்றும் உள்ளே வர முடியாது. அங்கே லட்சுமணன் வந்து பார்த்தான், கல்லை போய் வச்சு அடைக்கிறீங்களா, முதலே கல், இப்போ கல்லா ஒரு உத, அது ஓடி போய் அங்கங்கே செதறி போய் உடஞ்சி போச்சு. உள்ளே வந்தார் உடனே எல்லாரும் பயந்துட்டு பதுக்கிட்டான். தாரை மட்டும் ஏத்தலை வந்து நின்னான். தாரையை பார்த்தார் லட்சுமணன். அனுமனுக்கு தெரியும் தாரையை பார்த்தா என்னென்னப்பாருன்னு. திடீர்னு கண்ணீர் விட்டு அழுதார் லட்சுமணன். ஏன் அழுதார்? இவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. விதவை கோலத்தில் இருக்கிற தாரையினுடைய நிலையை பார்த்த உடனே எங்க அம்மா சுமத்திர இப்படித்தானே இருப்பா, கோசலை இப்படித்தானே இருப்பா, கைகை இப்படித்தானே இருப்பா, அப்பா இறந்ததுனால என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். அந்த நேரம் பார்த்து தாரை, இளைய சின்னவர் கொஞ்சம் பொறுத்துக்கணும், நன்றி கெட்டவர்களுக்கு உய்தி இல்லை என்பது எனக்கு தெரிகிறது, நான் அனுமன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதாவது நீங்கள் வந்த கோபம் நியாயமானதாங்கிறத அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறது அவர் கோபத்தை தணிக்கிற வழி. அது ஒரு உளவியல் சார். ஒருத்தர் கோபம் வந்தால் என்ன பண்ணா, என்ன பெருசாக கோபம் வந்துட்டீங்க, என்ன ஓங்கி ஒரே ஆறு ஆரம்பிப்போம், நீங்கள் நீங்கள் கோபப்படுறது நியாயம்னு சொல்லணும், இவங்க பண்ண தப்பு தான் சொல்லிட்டு ரெண்டு வார்த்தையிலேயே கோபம் தணிஞ்சிடும் சார். அதை தாரை சொல்லிட்டு சிதைவகல் காதல் தாயை அம்மாவை தந்தையை குருவை தெய்வ பதவி அந்தனரை ஆவை பாலரை பாவை மாறை வதை புரிகினர்க்கும் உண்டாம் உய்வு. இது மாதிரி வாதியாரை திட்டினவங்க, அப்பா அம்மாவை திட்டினவங்க, பசுவை வதைத்தவர்கள், இவங்கெல்லாம் கூட பாவம் செய்யக்கூடாது, அந்த பாவெல்லாம் செஞ்சால் கூட ஒரு தீர்வு உண்டு, ஆனால் ஒருத்தர் செய்த நன்றியை மறந்து விட்டு அவருக்கு தீங்கு செய்தால் அவர்களுக்கு கழிவாயே இல்லை. இது என்ன குறள்? என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை
செய்நின்றி கொன்ற மகருக்கு அந்த குரலை அப்படியே எடுத்து கம்மன் பயன்படுத்தி விட்டான். உடனே லட்சுமணன் சீற்றம் தெளிந்து விட்டது. அங்கதனும் சென்று, அங்கதன் யாரு, வாலி மவன், அவனும் போய் சுக்ரீவன் போய் எழுப்புறான். சுக்ரீவன், சித்தப்பா, ஐயோ சித்தப்பா, நீ செத்தப்பா, சித்தப்பா அப்படி. ஆமா, இல்ல என்ன, ஏன் உனக்கு பாட கட்ட வேண்டிதான், எல்லாம் அவ்வளவு மோசமா படுத்து, என்னடா வளர்ற, நான் வளரல, நிக்கிறார் வெளில வந்து வந்து பாரு யாருன்னா. இப்போ யாரு சொன்னவங்க புரிய சொல்ல, தண்ணி எடுத்து நல்லா தட தரதரன்னு தலையை ஊற்றி மூஞ்சில் தெளித்து இதெல்லாம் செஞ்சால் குடி போதாது தெளியும்னு ஒரு பேச்சுவார்த்தையில் நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் உடனே இதெல்லாம் இவ்வளோ கட்டை அப்படின்னு சொல்கிறாருன்னு, ஒருத்தர் குடி போதையில் இருந்தான்னா தண்ணியை தள்ள ஊற்றுனா மூஞ்சியை தெளித்தா தெளியும்னு சொல்கிறாங்க, இல்லை ஓங்கி ஒரு அற விட்டா. ஆனால் அற விடுறது அவ்வளோ நல்லது இல்லைங்கிறாங்க, பாதுகாப்பு இல்லை, அறவிட ஜாலியாக இருக்கும். அதனால் தண்ணி இன்னும் ஊற்றி, வேறு ஒன்றும் இல்லை சார், அவன் உள்ளே தண்ணி ஊற்றிட்டான், இப்போ வெளில தண்ணி ஊற்றி அவன் அந்த அதை குறைக்கணும், அதை அதை செஞ்சு செஞ்சாங்க. அவன் லேசாக அப்படியே சுக்ரீவன் நிதானத்தோடு வெளில வந்து, அங்கதா என்ன சித்தப்பா, எல்லாம் நிதானமாக இருக்கீங்களான்னா, நிதானமாக தான் இருக்கிறேங்கண்ணா. இந்த தண்ணி போட்டுருந்தா அவன் எப்படி நிதானம் எப்படி போயிடும்னா, ஒருத்தர் என்ன சார் தண்ணி போட்டு ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கான் சார், லைட்டுக்கு வந்து நின்றுக்கிட்டான், அவன் ஊடுங்க ரெண்டு வீடு தள்ளிடுது, நின்றுக்கிட்டான் லைட்டுக்கு மத்தில் கூட கையை வச்சுக்கிட்டான், வரல சொத்துது அப்படின்னு. ஒருத்தன் கேட்டா என்னடா சொத்து, உலகமே சொத்து, இவர் பெரிய ஐன்ஸ்டீன், இவர் நியூட்டன், இவர் சொத்துது இப்படி கையை வச்சுக்கிட்டான் லைட்டுக்கு போகிறது, சொத்து இதுன்னு. ஏ சொத்துனா சொத்துன்னு போடா, ஏன்டா நின்றுட்டு சும்மா இருடா, உலகமே சொத்துதுன்னா என்ன அர்த்தம், சுற்றிட்டு வரும்போது என் வீடு வந்தால் ஏறிக்கலாம்னு நிற்கிறேன், இவன் சுற்றி வந்தால் வீடு வருமாயிட்டாப்புல, இப்போ ஏறிக்கலாம்னு நிற்கிறானா. இல்லை ஏன்டா உலகமே சுற்றுதுங்கிற வேறு இப்படி வேறு இப்போ உலகிட்டு கிடக்கிறேன்னு ஒன்று அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். மேலே அங்கே லைட்டு எரியுது, என் மனைவிக்கு பொறுப்பு இல்லை, மாடியில் லைட்டு போட்டு தூங்குறா பார்க்குறான். எந்த லைட்டை பார்த்துக்கிட்ட லைட்டு போட்டு, எல்லாம் உலகமா சார் தண்ணி குடிச்சு கூட அப்படிலாம் அவனெல்லாம் அப்படி, அது இதுக்கு மேலே அவனுக்கு தண்ணி ஊற்றி தள்ள ஊற்றி இழுத்துட்டு வந்து வீட்டை படுக்க வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டே போயிடும். பெண்கள் இந்த மது போதையில் இருக்கிறவன் அதை அனுசரித்து நடந்துக்கிறான் பாருங்க, அந்த பெண்கள் எத்தனை ஜென்மம் பாராட்டம். உடனே சுக்ரீவன் வந்து, அங்கதா என்ன சித்தப்பா என்ன பிரச்சனைன்னு, வாலி வந்து லட்சுமணன் வந்துட்டார், லட்சுமணன் எதுக்கு வந்தார், தை மாசம் வந்துடுது, சும்மா மாசம் போனதே தெரிய உனக்கு, அப்பதான் நடுங்கிறான் சுக்ரீவன், என்ன வாலி செத்து கொண்டு தெரியுமில்ல உனக்கு, ஐய நான் அஞ்சினேன், நான் இப்போ பயப்படுறேன்டா, எப்படா வெளியில் போவேன், லட்சுமணன் அப்படி இழுத்து வச்சு ஒரே அரை அரை அஞ்சா அஞ்சு என்ன பண்ணுறது, ஐய நான் அஞ்சினேன் என் நரவினின், நரவினன் அந்த கல், அரிய கேடு, இதை பாடம் வைக்கணும் சார் பள்ளிக்கூடத்தில், அப்படியா பையன் திருத மாட்டானா, என் நரவினின் அரிய கேடு, கையினால் அன்றியேயும் கருதல் கருமமன்றால் வெய்யதா மதுவை இன்னம் விரும்பினேன், நான் என் வாழ்நாளில் மதுவை குடியக்கூடாது நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் குடிச்சு இப்போ கெட்டு போயிட்டேன் என்று கதறினான். போய் காலில் விழுந்து மன்னி போயிருக்கிறேன்னு ஓடிப்போய் நேரம் லட்சுமன் காலில் விழுந்துட்டான், தடால் விழுந்தான் லட்சுமன். உடனே அவனை கைப்பிடித்து தூக்கி, ஏன்னா முதல்லையே தாரையினாலும் ஆச்சரிய மூர்த்தியினாலும் அங்கதனாலும் கோபம் தணிஞ்சுட்டான் லட்சுமணன், இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கிறான், போய் காலில் விழுந்தான். சரி சரி வா, எங்கள் எங்கள் அண்ணன் காத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ சொல்கிறான் இந்த சுக்ரீவன், லட்சுமணா இளைய பெருமாள் என்னென்ன, இந்த அரியணையில் ஒரு நிமிஷம் உட்கார், எந்த அரியணையில், இவன் சிம்மாசனத்தில், அதாவது அப்படி அவனை சமாதப்படுத்துகிறானான், ஏன்னா அவன் அரியணையே உட்கார்ந்தது இல்லை. அப்ப
வாப்பா சொல். அப்போ ஒன்று சுக்ரீவன் வா அவர் யசுமனே ஏன் என்ன இதில் உட்கார சொல்கிறேன், உங்கள் அண்ணன் தான் நாட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்ட்டார், நீயும் வரல, ஒரு நிமிஷம் உட்காந்து எனக்கு அமைந்த அந்த அந்த இருக்க நீ அமைந்து என் ஆசீர்வாதம் பண்ணேன் சொன்னான். டப்புன்னு போய் தம்பி உட்காந்துக்கிட்டான்னா மனுஷனாவே. அப்போ சொல்கிறான் லட்சுமணே, என் அண்ணன் பாறையில் காயும் கனியும் தின்று கொண்டு தூங்காமல் படுத்து கிடக்கிறார், அப்படி இருக்கும்போது அவர் கூட வந்த நான் அந்த பஞ்சமத்தில் உட்காரலாமா, அறிவு இருக்க உனக்குன்னு கேட்டான். அப்படி இருக்கணும் தம்பி, அண்ணன் இல்லாதப்பவே இவ்வளவு பாசமா இருக்கான் சொல்லி முடித்தான். நேரா இந்த சுக்ரீவன் ராமரை போய் பார்த்தார். ராமருடைய பார்த்துட்டு, நீ பின்னாடி வா படைகள் கூட நான் முன்னாடி போய் அண்ணன் சொல்றேன் நீ வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நேரா இங்கே லட்சுமணன் போனாங்க. ராமர் ரொம்ப கவலையோட உட்கார்ந்துருந்தார். லட்சுமணா என்ன சொல்றான் சுக்ரீவன், இப்போ சொல்கிறான் லட்சுமணன் அந்த சுக்ரீவனை கோபத்தை குறையும், அண்ணா அவன் ஒன்றும் கெட்டவில்லை பரதன் மாதிரி. சொல்கிறவ யாரு, யார் மாதிரி சொல்கிறான் இவன், எப்படி சார் பரதன் மாதிரி சொன்னால் கோபப்படுவான், இவன் மைண்ட்லேயே என்னை விட பரதன் உயர்ந்தவன் நம்புகிறான் சார். அதை வேணும்னே கம்பநாட்டாழ்வார் நமக்கு புலப்படுத்துவாராக, பரதன் போல இருக்கின்றான். கண்ணிய கணிப்பரும் செல்வ காதல் விட்டு அண்ணலை அடிதொழ அணையும் அன்பினால் நன்னிய கவி குலத்தரசன் நாள்தோறும் புண்ணியன், நாள்தோறும் புண்ணியனாம் தொழு கடல் பரதன் போன்றனன், பரதன் மாதிரி இருக்கிறான் சொல்லி முடிச்சான். உடனே ராமர் பரதன் மாதிரி இருக்கிறான், சரி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை கொஞ்சம் கொஞ்சமா சுக்ரீவன் போய் நின்னான். நீ என் மீது பரதன் போல அன்பா இருக்கிறாயாமில்லை என்று என் தம்பி சொன்னான். சுக்ரீவன் தலை தாழ்ந்துட்டான். அதாவது புகழ்ச்சிக்குரியவன் அவன் இல்லாத பொழுது அவனை புகழ்ந்து பேசினா அதை விட அவமானம் என்னது செய்து முடித்தார். சரி என்று எல்லோரும் சேர்ந்து உடனே அப்ப ராமர் கேட்டார், சுக்ரீவா சுவாமி ஆஞ்சநேயமூர்த்தி எங்க? அவருக்கு அதே கவலை, நீ திரட்டிட்டு வந்திருக்கிற படைகளோட ஆஞ்சநேயரை காணுமே. உடனே அவன் சொன்னான், ஆஞ்சநேயர்லாம் வந்துடுவார், எல்லா படைகளையும் அழைச்சிட்டு வர்றாரு, பெரிய திரண்ட படை, எத்தனாயிரம் படைகள், 16,000 படைகளா, எல்லாம் விலங்குகள். உடனே சரின்ட்டு, சரி இப்போ என்ன பண்ணலாம் ஆலோசனை பண்ணாங்க, சீதையை எங்கே தூக்கொண்டி வச்சிருப்பான் என்பதை நம்ம போய் சர்ச் பண்ணி ஆகணும், தேடி ஆகணும், ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சு போங்கன்னு 1,000,000 வானரங்களாக பிரிந்து குழு பிரித்து சுக்ரீவன் அங்கதரை வச்சுக்கிட்டு தெற்கு நோக்கி ஆஞ்சநேயர் தலைமையில் ஒரு குழு போ என்று அனுப்பினார். நேராக நம்ம ஆஞ்சநேயருடைய தலைமையிலே தென்திசைக்கு வர்றார் ஆஞ்சநேயர். வர்ற வழியில பல நாடுகளை பார்க்கிறாராம். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு எழுதுற கம்பரு. ஆஞ்சநேயமூர்த்தி படைகளை திரட்டி கொண்டு சீதையை தேடுவதற்காக தென்திசை பக்கம் வந்த பொழுது பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, வேங்கட நாடு, எல்லா நாடுகளுக்கும் வராராம். அப்போ நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், ஆஞ்சநேய மூர்த்தி நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறார், வந்து கால் தோய் நடந்து வந்திருக்கிறார். அதில் அருந்ததி அருந்ததின்னு ஒரு மலை, அந்த மலையை சொல்கிறார் கம்பர். அரண் அதிகம், அரண்னா ருத்ரன், உலகளந்த அரி அதிகன், உலகத்தை அளந்த திருமால் அதிகன் என்று உரைக்கும் அறிவிலோர்க்கு, இப்படி பேசுவதே பாவங்கிறார் கம்பர். ருத்ரன் பெருமையுடையவன் என்று ஒரு குழு, இல்லை இல்லை பெருமாள் தான் பெருமையுடைய என்று ஒரு குழு என்று பேசுவதே மகா பாவம் என்று சொல்லுகிற நூல் எது, ராமாயணம், கம்பராமாயணம் எடுத்து சொல்லணும் சார்.
என்று உரைக்கும் அறிவிலோர்க்கு பரகதி சென்று அடைவறிய பரிசே போல் புகழறிய பண்பிற்றாமால் சுரநதியின் வயலது அயலது வாண்டோய் குடும்பி சுடர்த்தொகைய தொடுதோர்க்கெல்லாம் வரநதியும் தரும் தகைய அருந்ததியாம் அருந்ததி மலைன்னு ஒரு மலை அது பார்த்து முடிச்சாங்க. அடுத்து திருவேங்கட மலை, திருவேங்கடம் திருப்பதி, திருப்பதிக்கு வந்துட்டாங்க. வட சொற்கும் தென் சொற்கும் வரம்பாகி, திருப்பதி எப்படி இருக்குதான், வட சொல்லுக்கும் தென் சொல்லுக்கும் வரம்பு அது எப்படின்னு கேட்டார். இன்னைக்கு நீங்க மார்கழி மாதத்துல திருப்பதி வெங்கடாஜலம் இல்லை விடியற காலை 5 மணிக்கு உஷை காலம் அது அப்படி அந்த அந்த திரையை விளக்குறதுக்கு முன்னாடி இங்க ஒரு 5 பேருக்கு 5 மணிக்கு பாட்டு பாடுவாங்க முழுக்க முழுக்க திருப்பாவை கேட்டிருக்கீங்களா நீங்க. ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு பேசுகிற மாநிலத்தில் வெங்கடாஜலபதி சன்னிதானத்தில் விடியற் காலை 4 மணி 4.5 மணிக்கு பெருமாளே எழுந்து வா என்று அழைக்கிற அந்த அழைப்பில் பாடப்படுகிற பாட்டு தமிழ். என்னன்னா அவங்க தமிழ் பாட்டை புரியாமல் பாடுவாங்க. வாங்கே உலகளந்த, உலகளந்தனே வராது, வாங்கினா சரியா போச்சு, வேற ஏதோ ரைமா பாடுறாங்க சொல்லிட்டு மேய்ச்சி வந்துடுவோம். ஆனால் அவங்க பாடுறது தமிழ். அது மட்டும் இல்லை, திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் அம்பாள் கோயில் நான் சொல்லியிருப்பேன் வகுப்பில், எப்படி தெரிகிறது அம்பாள் கோயில்னா, அம்பாள் கோயில்னா மதில்ல சிங்கம் இருக்கும், நல்லா புரிஞ்சுங்க. கர்ப்பகிரகத்துக்குள்ள பெருமாள் இருந்தா காம்பவுண்டில் கவுடன் இருக்கும், கர்ப்பகிரகத்துல முருகன் இருந்தா காம்பவுண்டில் மயில் இருக்கும், கர்ப்பகிரகத்தில் விநாயகர் இருந்தா காம்பவுண்டில் மூஞ்சூர் இருக்கும், கர்ப்பகிரகத்தில் சிவபெருமான் இருந்தா காம்பவுண்டில் ரிஷபம் இருக்கும், கர்ப்பகிரகத்தில் அம்பாள் இருந்தா காம்பவுண்டில் சிங்கம் இருக்கும். அப்ப திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுடைய காம்பவுண்ட்ல எது இருக்கணும், கவுடன் தான் இருக்கணும், சிங்கம் இருக்குது சார். காம்பவுண்ட்ல சிங்கம் இருக்குதுன்னா உள்ள இருக்கிற கர்ப்பகிரகத்தில் இருக்கிற சுவாமி யாரு, அவ்வளவுதான் சரியா. என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், பெருமாள் வந்து நமக்கு நம்ம சுவாமிக்கு புருஷ சக்தி, சக்தி தான் அது. எங்க இருக்கு இபிகோ செக்ஷன், திருவையாற்று தேவாரம், அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கு, ஐயன் ஐயாரனார் சிவபெருமன், அவருக்கு தேவி எது, அரி, அரியலால் தேவி இல்லை. அப்ப திருமால் தவிர அவருக்கு வேற தேவி இல்லை சிவபெருமானுக்கு. அப்ப சிவபெருமானுக்கு மனைவி யாரு, திருமால். அதனாலதான் ஹரி ஹர புத்திரம் ஐயப்பன். இன்னொன்னு சொல்றேன், ஆண்பார் சொல்லுன்னா இன்னுல முடியும், பெண்பார் சொல்லுன்னா ஈல முடியும். வண்ணான் ஆண்பார் சொல், அது பெண்பார் சொல் வண்ணா தீ முடியுதா. இப்ப பாருங்க, அரண் இன்னில முடியுது சிவபெருமான், அதுக்கு பெண்பால் சொல்ல அரி சரியா. அல்ல பெருமாள் வந்து நம்ம சுவாமிக்கு புருஷ சக்தி, வெங்கடாஜலபதி கோயில் சாட்சாத் அம்பாள் கோயில் தான். அது மாத்துல பெருமாள் நாமத்தை போட்டாங்க, போட்டா என்ன பயிர் என்ன என்ன நமக்கு நம்ம தான் நம்ம இன்னொன்று சொல்ற பாருங்க, பெருமாளை அம்பாளா பாவிச்சுக்க வேண்டியதானே, பெருமான் ஆண்பாள் பெருமாள் பெண்பாள் எப்படி தெரிகிறது, வந்தான் ஆண்பால் வினைமுற்று வந்தாள் பெண்பால் வினைமுற்று. திருக்கோடிக்காவல் இன்னைக்கு சொல்ற ஞாபகம், திருக்கோடிக்காவல் ஒரு ஸ்தலம் இருக்குது,
போயிருக்கீங்கல்ல, அந்த ஸ்தலத்துல சாட்சாத் அம்பால திருப்பதி வெங்கடாஜலபதி மாதிரியே அலங்காரம் பண்ணி ஒரு நாள் கொண்டாடுறாங்க சார். ஏன் இப்படி கொண்டாடுறாங்கன்னு நான் கேட்டேன். அங்கே எனக்கு நிறைய அன்பன் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஆழ்வார் பெருமக்கள்லாம் ஒரு முறை வைணவர்கள்லாம் ஒரு தடவை வந்து இந்த ஆத்த கடந்து திருக்கோடி காவல் வழியாக வெளியூர் போகிறதுக்கு வர வந்து வர பார்த்துருக்காங்க. ஆறு நிரம்பி வெள்ளம் போயிருக்குது. சுவாமி பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. யாரை கூப்பிட்றாங்க? பெருமாள் தான் அவங்க கூப்பிட்றாங்க. சிவபெருமான் பார்த்தான திருக்கோடி காவல் தலைவர் அம்பியை கூப்பிட்டாராம். அவர் எப்பவும் வரமாட்டார், போய் அவங்களை காப்பாற்றிடுவார். நேராக அம்பாள் போட்டு வந்து இவங்களை இந்த வழியாக வாங்கன்னு கையை பிடிச்சி ஆயிஷ் வந்து கரையில் விட்டுட்டு உடனே பெருமாளே ஓம் நமோ நாராயணான் நாங்களாம் சாட்சாத் வெங்கடாஜலபதியை காட்சி கொடுத்தாலும் அம்பாள். ஏன்னா அவங்க எதை விரும்பினாங்க? பெருமாளாக காட்சி. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி, இதுதான் சார் ஈபிகோ செக்ஷன் சிவஞான சித்திய சித்தாந்தம் படிக்கிறோம் அல்லவா. யாதொரு தெய்வம் கொண்டீர், யாதொரு தெய்வம் விகடாஜலபதி கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதுரு பாகனார்தான் வருவர். இந்த தொடரை மறக்காதீங்க. எந்த தெய்வத்தில் நீங்கள் இறைவனை கூப்பிட்டாலும் அந்த தெய்வமாக இறைவன் வந்துடுவார். அது பெருமாளாக கூப்பிட்டாலும், அம்பாளை கூப்பிட்டாலும், விநாயகரை கூப்பிட்டாலும், முருகனாக கூப்பிட்டாலும், ஐயப்பனாக கூப்பிட்டாலும் வந்துடுவார். பல 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 வேடமாகும் சுவாமி. அதனால் அந்த அடிப்படையில் திருவேங்கடம் வெங்கடமலை வெங்கடாஜலபதி பெருமாள், அதனால் நீங்கள் யாராவது சைவ பெருமக்கள்லாம் நாங்களும் திருப்பதிகளும் நாங்களும் போவோம். அது எங்களுக்கு அவ்வளோ பிடிக்காத தெய்வம்லாம் பேசாதீங்க. இந்த பீம்பெல்லாம் வச்சுக்கிட்டது திருப்பதி வெங்கடாஜலபதியும் நம்ம சுவாமி தான். உபகாரம் பண்றதே மச்சான் தான், ஏன் புரிஞ்சுக்கிறீங்க? அதனால ஏதோ கல்யாணம் நடந்து போச்சு தங்கச்சிக்குன்னு ஒரு எண்ணம் வரல பாருங்க. ஆனா சிவபெருமான், சிவபெருமானா ஒரு அடியார் வர சொல்லாம என்னுடைய மனைவியாக இருக்கிற அந்த பெண்ணு அவருடைய அவருடைய அண்ணன் வந்தா தான் கல்யாணம் பண்ணி சொன்னதுனால அண்ணன் உருவத்துலதான் வர சொல்றாரு. உங்க அண்ணனாவது பெண்ணும் நான் இல்ல, நம்ம சாமியார் ஒருத்தர் வருவார் கல்யாணம் பண்ணிக்கலாம் போது எனக்கு வேண்டி எங்க சாமியார் தான். இன்னும் பெருமாள் இருந்தாலும் பேசுறாரு, வந்தமா வேலையை பார்த்தமான்னு இருக்கணும் அப்படிலாம் சொல்லி சிவபெருமான் அதட்டல. அதுக்காக சொல்றேன், அந்த அடிப்படையில பெருமாள் வட சொர்க்கும் தென் சொர்க்கும் வரம்பாகி நான் மறையும் மற்றை நூலும் இடை சொற்ற பொற்கெல்லாம் எல்லையாய். நம்முடைய வேங்கடமலைய வட சொல்க்கும் தென் சொல்லுக்கும் வரம்புன்னு அர்த்தம். தென் தமிழ் சொல் அப்படி எல்லை நிற்கிறது திருவேங்கடமலை. இந்த திருவேங்கடமலையில் தான் தமிழ் சொல் எல்லை நிற்கிறதுங்கிறதுக்கு ஆதாரம் குணகடல் குமரி குடகம் வேங்கடம் எண்ணான்கு எல்லையின் இருந்தமிழ் கடலுள் தொல்காப்பிய பாயிரம் அப்படி சொன்னேன் அந்த பாயிரத்தை முடிச்சார். வேங்கடமலைக்கு என்ன பெருமை? கடம்னா பாவம் சார், வேங்கடம்னா பாவம் வெந்து போகிற நிலையில் அருள் பெறுகிற சுவாமி இருக்கிற இடம் வேங்கடமலை. நம்ம செஞ்ச பாவம் வெந்து போயிடும், வேங் கடம் என்று சொன்னார். அதெல்லாம் பார்த்துட்டு நேராக வந்தார் பொதியமலைக்கு. வந்து பொதியமலை வந்து தமிழ் தமிழ் சிறப்பு ஆஞ்சநேயர் பார்க்குறார், தமிழின் சிறப்பு தமிழ் எப்படிப்பட்ட சிறப்புடையது என்று பொதியமலைக்கு வந்து சோழ நாடு பாண்டிய நாடு எல்லாம் கடந்து பொதியமலையை போட்டார். போய் தமிழ் சங்கத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற தமிழுடைய பெருமையெல்லாம் தெரிந்து கொண்டு நேராக ஆஞ்சநேயமூர்த்தி ராமர் சொன்ன அடையாளங்களை எல்லாம் வைத்து கொண்டு போகிறார். ராமர் என்ன அடையாளம் சொன்னார்? அவர் சீதையோடு தான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சில இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்லிட்டு
கனையாடி மோதிரத்தை கையில் கொடுத்தாராம். அதை வாங்கிட்டு தான் போகிறார். அதை கொண்டு கொடுத்தா சீதையை தான் கண்டுபிடிக்கணும்னு போயிட்டே இருக்கிறார். தேடிட்டே போகிறார்கள், பல இடங்களுக்கும் செல்கிறார்கள். சென்று நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம். சாம்பன், சுயம்பிரம்பை, அனுமாரெல்லாம் பார்த்துட்டு போய் நேராக தொண்டை நாடு கடந்து நேராக போனால் அங்கே சம்பாதி படலம்னு படலம் வருது. அதான் ஏறத்தோட முடிவு படலம். சம்பாதிங்கிறது யாரு? ஜடாய்க்கு அண்ணன். ஜடாய் தான் தம்பி. ஜடாய்க்கு அண்ணன் சம்பாதி. சம்பாதி அங்கே இருக்கிறார். அங்கே இருக்கிறாருன்னா அவரால் பறக்க முடியல. அது கழுகு அரசன் தான். அவருடைய ஒரு இறகு வெந்து போச்சு. ஒரு சிதைகளையும் இப்படி இப்படி அசிக்கிட்டு நடந்து போகிறார். இவங்க இங்கேருந்து போனவங்க என்னடா என்ன சீதையை கண்டுபிடிக்க முடியலையே கண்டுபிடிக்க முடியலேன்னு பேசிகிட்டு போகும்போது என்ன சீதை இதுன்னு பேசுகிறாங்கன்னு சம்பாதி கிட்ட வந்து நிற்கிறார். அவர் யார் உங்களுக்கு தெரியாது. அப்போ சொல்கிறாரு ஆஞ்சநேயமூர்த்தி, இந்த நம்ம முடிஞ்சால் சீதையை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா இறந்து போயிடும். அது திரும்பிலாம் போய் நாங்கள் பார்க்க முடியலன்னு சொல்லி வெறு வார்த்தை போய் சொல்லப்படாது. எது போல ஜடாயி எப்படி, ஜடாயி பறவை எப்படி சீதை மீட்பதற்காக கடும் போர் செய்து இறந்து விட்டதோ அது போல நாம் இறந்தாலும் இறக்கலாமே தவிர சும்மா போ இருக்கே போகக்கூடாது. சொன்னோடனே சம்பாதி கிட்ட வந்து யாரை பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஜடாயு ஜடாயின்னு ஒரு பறவை கழுகரசன், அவன் என் தம்பியாச்சேன்னு, அவன் இறந்து போயிட்டானா அப்படின்னு இந்த சம்பாதி கேட்டார். ஆமாங்க, சீதையை தூக்கிட்டு போன பொழுது சண்டை போட்டு இறந்துட்டார். சீதையை தூக்கிட்டு ராவணன் இந்த வழியாக தான் போயிருக்கிறார், அதுவும் அந்த இலங்கையில் தான் வச்சிருக்கிறான். அவர் தானே சொன்னார் அப்படி சொல்லணும்னு ஒரு தலைவர் பிராரத கர்மா. சம்பாதி சொன்னார் என் தம்பி இறந்துட்டானான்னு விட்ட உடனே அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் யார் கேட்டால் நான் தான் சம்பாதின்னு பேர், என் தம்பி ஜடாயின்னு பேர். நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் குடியிருக்க வேடூர்லாம் பூஜை பண்ணியிருக்கிறோம். இந்த ரெண்டு பேர் தான் இங்கே பூஜை பண்ணுறது. சம்பாதி வனம்னு சொன்னீங்கல்ல, இந்த சம்பாதி தான். ஜம்பா சம்பாதி ஜடாய் ரெண்டு பேரும் ஒரு யோசம் தூரம் போய் பூக்கில் பயிற்சி பூஜை பண்ண ஊர் நம்ம வைத்தீஸ்வரன் கோயில். அப்புறம் ஜடாய் ஒரு பக்கம் விட்டு சம்பாதி ஒரு பக்கம் வந்துட்டார். அப்போ இது என்னத்தினால் அப்படி நடந்தது போச்சு, உங்களுக்கு ஏன் இப்படி கஷ்டம் சிறகளை வந்து போச்சுன்னா, ஒன்றும் இல்லை, நானும் என் தம்பியும் ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். ஒரு எங்கள் அருண் அருணன்னா யார், சூரியனுடைய தேர் ஒட்டி, அதான் அருணோதயம்னு சொல்கிறோம். உங்களை யாராவது சூரியோதயம்னா என்ன அருணோதயம்னா என்னன்னு கேட்டால் ரெண்டு ஒன்று தாங்க கூடாது, ரெண்டு ஒன்று அல்ல. சூரியோதயம்னா சூரியன் தோன்றுவது, அருணோதயம்னா சூரியன் தேர் தோன்றுவது. சூரியனுக்கு தேர், அதில் எத்தனை சக்கரம், ஒரே சக்கரம் தான். எத்தனை குதிரை, ஏழு குதிரை. சூரியனுக்கு ஏழு குதிரை, சக்கரம் ஒன்று. இது சூரியனுக்கு ஏழு குதிரை இருப்பது என்பது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு கொல்லபுரத்தில் கிணறு இருந்தால் பிளாட்ஃபாரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டீங்கன்னா அந்த எண்ணெய் கலந்த தண்ணியில் ஏழு நிறம் தெரியும். அப்படி ஏதாவது சந்தேகம் வந்தால் ஊற்றி பாருங்க. நான் கிணறு இருக்கணும், சிமெண்ட்டில் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விட்டோம்னா அந்த எண்ணெய் கலப்பில் தண்ணியில் ஏழு வண்ணங்கள் தெரியும். அந்த ஏழு வண்ணங்கள் தண்ணியிலையும் எண்ணெயில் எப்படி பிரதிபலிக்குது, சூரியனுடைய ஒளி பிரதிபலிக்குது. அதான் சார் சாமி, இதெல்லாம் எப்படின்னா நான் அப்பப்போ பார்த்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சி, ஓ இந்த ஏழு நிறம்னு அந்த ஏழு, இன்னொரு ஏழுன்னு சொல்கிறேன், வானவில் ஏழு நிறம், அதுவும் சூரியனுடைய ரிஃப்ராக்ஷன். ஏழு நிறங்கள் என்பது தெரிகிறது. ஏழு நிறங்கள் கொண்ட சூரியன் வட்டமாக இருப்பதனால வட்டம் ஒரு சக்கரம் போலவும் அவருடைய ஏழு நிறங்கள் ஏழு குதிரைகள் போல சிம்பாலிக்கா உருவகப்படுத்தி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த அருணனுடைய மகன்கள் நாங்கள் சடாயி சம்பாதி ஒரு நாள் சூரியனுடைய எல்லைக்குள் உள்ள பூந்துட்டோம். சூரிய ஒளி தாங்க முடியாமல் என் தம்பி துடிச்சான், ஜடாய் அண்ணே எனக்கு சுடுதண்ணேன்னு. உடனே தம்பி பக்கம் போய் நான் நின்றுக்கிட்டேன், அந்த நெருப்பு என் மேலே படட்டும்னு. அப்போ என் பக்கம் ஒரு பக்கம் இந்த சிறகு வந்து போச்சு. எப்படியா தம்பி ஆய்ச்சி கொண்டாந்து பூமிக்கு கொண்டாந்து இறக்கிவிட்டேன். அப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் எனக்கு மட்டும் சிறகு வளரலை.
அவன் தம்பி அழுதான் என்னை பார்த்து. அப்போ மேலிருந்து ஒரு குரல் கேட்டது, உன்னுடைய சிறகு உன் தம்பியை காப்பாற்றுவதற்காக இழந்து விட்டாய், இந்த தியாகத்தை நாங்கள் வச்சுக்கிறோம், உன் சிறகு ராமச்சந்திரமூர்த்தி அவதாரத்தில் அவர் மனைவி சீதையை தேடிக்கொண்டு வருகின்ற வானரங்கள் உன் தம்பியை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் ராமநாம ஜபம் செய்வார்கள், உன் சிறகு வளரும். வரலாறு இதுலேருந்து நம்ம என்ன ஒன்று தெரிஞ்சுக்கலாம், ராமநாம ஜபம் பண்ணோம்னா இழந்தது கூட கிடைக்கும், அவ்வளோதான் சார். அதுக்காக நம்ம சிறகு வளரும்னு நினைக்கப்பட்டது. அப்படி இருந்து சிறகு வளர்ந்தது சம்பாதிக்கு. அதன் பிறகு சம்பாதி நான் அடையாளம் காட்டேன்னு சொல்லி அடையாளம் காட்ட சடாயிக்கு நீர்க்கடலாம் கொடுத்தார் சம்பாதி அண்ணன் தம்பிக்கு. அவரை காட்ட இவர்கள் நேராக இந்த சீதையை தேடிக்கொண்டு போவதற்காக தென்திசை பக்கமாக போன மகேந்திர படலம்னு ஒரு படலம், அதை தாண்டி மாருதி போய் நிற்கிறார். அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் இவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் போய் தேட முடியாது, ஏன்னா கடலை வந்துட்டுது, இவ்வளோ பேரும் போய் கடலை ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணலாம்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் இந்த கடலை தாண்டி அந்த இலங்கையை போய் தேடணும், யார் போய் தேடலாம் யார் போய் தேடலாம்னா ஆஞ்சனை பேசாமல் இருக்கிறார். சம்பாதி சொன்னால் நான் போய் தேடலாம், சம்பாதிங்கிறேன் இந்த ஜாம்பவான் கரடி சொன்னேன், நான் போய் தேடலாம், போயிடுவேன், திரும்பி வரமாட்டேன், அது எதுக்கிட போகிற உட்கார்ற அப்படின்னா ஒவ்வொருத்தனா ஒன்று சொன்னான். ஆஞ்சநேயர் ஒன்றும் சொல்ல, உடனே எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆஞ்சநேயர் தான் தகுதியானவர், அமைதியாக இருக்கிறார், உரிமையாக உண்மையானவன் அமைதியாக இருக்கான் பாருங்க, சரி ஆஞ்சநேயர் அனுப்பலாம்னு முடிவு பண்ணி ஆஞ்சநேயர் அப்படி கடலை தாண்டி போகலாம் என்று முடிவெடுக்கிறார். கடலை தாண்டி போகலான்னு முடிவெடுக்கும் பொழுது எப்படி கடலை தாண்டதுன்னு ஒரு கேள்வி. இப்போ ஆஞ்சநேயர் விசுரபது எடுப்பார், அவர் நைஷ்டிக பிரம்மச்சு, கல்யாணம் பண்ணிக்காதவர், அவருக்கு அவ்வளோ பவர் உண்டு, ஜபம் செய்பவர், ராம் 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 ராம்னாருன்னா பெரிய மலை, அப்படி மலை உச்சியில் போயிட்டார் தான் அப்படியே ஒரே தாண்டி 20 கிலோமீட்டர் தாண்டி இல்லைங்க அப்படி இருந்தார். எல்லாரும் சேர்த்து நீங்கள் போயிட்டு வாப்பா செத்தேன்னு சொன்னாங்க, அதுக்கு என்ன போயிட்டு வா, இப்போ எங்கே போகணும், இலங்கைக்கு போகணும், இலங்கையில் தான் சீதை இருந்தால் இருக்கணும்னு சந்தேகத்தில் கூட ஆஞ்சநேயர் கன்ஃபார்மாக அங்கே சீதை இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆஞ்சநேயர் முருதிசேரி விடைபெற்றுக்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்னை வாழ்த்தி அனுப்புங்க என்று சொல்லி கண்ண மூடி ராமரை தியானம் பண்ணார். ராம் 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 தியானம் பண்ணி ஜபம் பண்ணார். ஜபம் பண்ணால் அப்படி சுசுறுவு எடுத்து சரணு பாஞ்சி அந்தான குச்சிட்டார் சார். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், இதே கடற்கரையில் கடலை தாண்டி போகிறதுக்கு ராமன் எப்படி போனார், சேது பந்தன் அமைச்சு போனார். சேது பந்தனம்னா என்ன, கற்களை போட்டு மலையாக கற்களை போட்டு பூச்சி 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 கல் மேலே நடந்து போனார். ராமர் கடலை தாண்ட முடியல, ஆஞ்சநேயர் தாண்டி விட்டார், எப்படி? அப்போ என்ன தெரியுது, கடவுளை விட பவர் கடவுள் நாமம். நீங்கள் ராமனுக்கு இல்லாத ஆற்றல் ராம நாமத்துக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அது என்ன பண்ணுறார் ராமர், என்னுடைய நாமத்தை சொல்கிறவருக்கு நான் அந்த ஆற்றலை கொடுக்குறேங்கிறார். நீங்கள் இந்த அந்த பாலம் கட்டும் போது ஒரு கதை ஒன்று உண்டு, அணில் மாதிரின்னு, அப்படி அப்படின்னா அணில் என்ன பண்ணுச்சு, அதாவது கல்லை தூக்கி போட்டு 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 இந்த வானரங்கள்லாம் அந்த கடலை தூக்குது, தூத்துக்கிட்டா கடலை தண்ணி மேலே வந்துடும், கடலை கல் மேலே வந்துடும். அப்போ இந்த அணில் பார்த்து தான் இந்த ராமருடைய இந்த கைங்கரியமாக இருக்கிற இந்த நிலைக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். இது போய் பாறைகளை தூக்க முடியாது, கல் தூக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அது உடலை முயன்று அப்படியே போய் அந்த கடல் மண்ணில் போய் புரண்டு தான் புரண்டா உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஈரத்தில் மண் ஒட்டிக்கிடுது, அதை கொண்டாந்து அந்த பாலத்துக்கிட்ட ரெண்டு உதர உதணுமா அந்த மண்ணில் கொட்டிடும், திரும்ப போகுமா, ஒரு லாரி மண்ணு கொண்டாந்து கொடுத்தது அந்த அணில். அதை பார்த்தாரா ராமர், கூப்பிட்டாரா,
இவருக்கு இவ்வளோ சோகத்திலேயே இந்த சுகம் பகவான் கொடுத்தாரா? என்ன சுவாமினாரா, நீ இவ்வளவு பெரிய கட்டத்திலேயே எனக்கு தொண்டு பண்ணுறியப்பா. அந்த வான் கூப்பிட்டு அப்படி கையை கூப்பிட்டு வச்சிருக்கிறது விரலா தடவுனாராம். அதான் அந்த மூன்று கோடு இருக்குது அணில் முதுகலன்னு ஒரு கதை. அந்த நிலையிலே ராமச்சந்திர மூர்த்தி உடைய ராமநாம ஜபத்தை செய்து ஆஞ்சநேய மூர்த்தி கடலை தாண்டி விட்டார். கடலை தாண்டான்ங்கிற செய்தியோடு கிருஷ்ணந்தா காண்டம் முடிஞ்சிருக்கு. கடலை தாண்டி போய் இலங்கையில் இறங்க போற சுந்தர காண்டம். இதுக்கப்புறம் முழுக்க 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 சுந்தரன் என்ற அனுமார் செய்த வேலையை பற்றி சொன்ன விஷயம்தான் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் என்றால் அழகு பொருந்திய காண்டம்னு அர்த்தம். இங்க அழகு யாரு, அழகன் யாரு, ஆஞ்சநேயர். அவர் பேரழகு என்ன பேரழகு கேட்டா மனதில் எந்த நிலையிலும் காம விகாரப்படாதவர், எந்த நிலையிலும் கள் குடிக்காதவர், எந்த நிலையிலும் பதவி சுகம் பெறாதவர், எந்த நிலையிலும் புகழை விரும்பாதவர். கடமையே கண்ணா இருப்பார். நேராக போனார் அந்த அந்த ஆஞ்சநேயருடைய துதி தான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான். ஆஞ்சநேயர் துதி. அது என்ன அஞ்சிலே 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 அஞ்சிலேன்னு கம்மன் போட்டு சுத்துறாரு குழப்பறான்னு கேட்டா ஐம்பூதங்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான். ஐம்பூதங்கள்ல ஒன்று வாயு. வாயு புத்திரனாயிருக்கிற ஆஞ்சநேயர் அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சிலே ஒன்றை தாவி எதை தாண்டனா தண்ணீர் கடலை தாண்டான் அல்லவ. அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆறுன்னா வழி, அஞ்சிலே ஒன்று ஆகாயம், ஆகாய மார்க்கமாக. ஆறு ஆறுன்னா வழி. அவன் எப்படி கடலை தாண்டி போனான், அவன் தாண்டியது கடல் தண்ணீர், அவன் போன ரூட்டு ஆகாயம். அது ஒரு பூதம், இது ஒரு பூதம் அப்படி சொல்றார் கம்பன். அவன் யாரு, அஞ்சிலே ஒன்று பெற்றவன், காத்து வாயு பெற்றவன். அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு சீதை, அஞ்சிலே ஒன்று மண்ணு. அவன் எங்க கிடைச்சா, நிலத்துல தானே கிடைச்சா, அல்ல நில பூதம் கண்டு அந்த அணங்கை கண்டு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் நெருப்ப. என்ன அழகான பாட்டு, பாட்டா பாட்டுனா இப்படி பாடணும். வாயு புத்திரன் ஒரு பூதம் கடலை தாண்டினான், அது ஒரு தண்டி பூதம். ஆகாய மார்க்கம் ஒரு பூதம். மண் என்ற நிலம் பெற்றெடுத்த சீதையை கண்டான், இலங்கையிலே நெருப்பு என்ற பூதத்தை வைத்தான். பஞ்சபூதம் வந்துருச்சு பாரு. அப்படி போன விஸ்வரூபம் எடுத்து தரிசனம் பண்ணி போகிறான். அப்படி போகிற பொழுது அங்கே மைனாக மலையை தாண்டி காலை வச்சு வீச்சு போனான். அப்படி போகிற பொழுது இடையிலே மைனாக மலை தடுத்தது. மயனாகமலை தடுத்தோன்னு அது இல்லை, நான் ஒன்று ஒன்று விரிச்சு தான் தாண்ட போகிறேன்னு சொன்னார். அப்போ மயனாகமலை சொல்லியது ஆஞ்சநேயா, மயனாகமலை நீ அவசரமான ஒரு வேலைக்கு போகிறேன்னு தெரிகிறது. ரொம்ப நாளாக உன்னுடைய பாதத்தை என் நிலத்தில் வச்சுக்கணும்னு நினச்சேன். நீ நிற்கிற கொஞ்சம் உட்காந்து இலைப்பாறை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் போலாண்டா தம்பி என்று மயனாகமலை சொல்லித்தான். நாம தான் என்ன பண்ணிருப்போம், இதான் ஜாக் ஒரு பய கூட இல்லை, எல்லாம் அவன் கரையில் நிற்கிறான். சரி மைனாக மேலே ஒரு பெட்டை போடு, அரிசி உணவு கூடு, ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு ஜஸ்ட் பிரியும் பயலோட இருந்து நான் சாப்பிடவே என்னெல்லாம் சொல்லி அவனை திட்டிவிட்டு இவனை திட்டிவிட்டு இலையை போட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு ஒரு மூணு நாளைக்கு படம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த மூணு நாளும் தேன் தான் சொல்லிட்டு போகிறான். இப்போ யார் இப்போ ஐவிட்டஸாக பார்க்க போகிறா, மனசாட்சி தானே. ஆனால் ஆஞ்சநேயர் சொன்னாராம், எனக்கு உணவு தர்றேன்னு சொல்கிற, நான் உறங்குறதுக்கு இருப்பிடம் தர்றேன்னு சொல்கிற, ரொம்ப நன்றி, ஆனால் ராமன் காரியமாக போகிறேன், நடுப்புற இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு.
கர்மமே கண்ணாயினார். அப்படி இருக்கணும் சார். நம்ம வீட்டில் இருக்கிற ஆம்பளை பயலையும் பொம்பளை பிள்ளையும் படிக்க வச்சோம்னா அதிகமாக யார் மார்க் வாங்குறா? எனக்கு பயிர் சொல்லவே வெட்கமாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் எந்த எந்த ரிசல்ட்லையும் யார் ஃபர்ஸ்ட் மார்க்கு? லேடிஸ். செகண்ட் மார்க்கு இன்னொரு லேடிஸ், தேர்ட் மார்க் இன்னொரு லேடிஸ். என் வாத்தியார் ஒருத்தன் கேட்டால் ஒரு வகுப்பில் வந்து, நீரிலும் நிலத்திலும் வாழும் பிராணி எது? தவக்கல். இன்னொரு உதாரணம், இன்னொரு தவக்கலம்மா. எத்தனை உதாரணம் கேட்டானே சார், அது நூற்று கணக்காக தவக்கல் இருக்கு. இல்லை இன்னொரு உதாரணம்னா இன்னொரு ஜீவன் சொல்கிறான்னா அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணம் இன்னொரு தவக்கல். அது மாதிரி இவன் ஃபர்ஸ்ட் மார்க்கு லேடிஸ், செகண்ட் மார்க்கு இன்னொரு லேடி சொல்லிட்டு இருந்தான். நம்ம பையன் என்னடா பண்ணுறான்னா அவன் பத்தாவதுக்கு கீழே தான் இருக்கிறான் சொன்னான். அதை ஒரு நாள் பையன் கேட்குறான் சார், இல்லை ஒரு கவர்மெண்ட்டுமே இல்லையா, எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைகளே 90 வாங்கிட்டு இருக்கு, நீங்களாம் பார்த்தீங்கன்னா 35-45 வாங்கிட்டு இருக்கேன் சொன்ன. சார் சும்மா இருங்க சார், எல்லாம் நாங்களும் ஒரு முடிவோடு தான் இருக்கோம். என்னடா முடிவோடு இருக்கீங்கன்னா, 9 காலமாக பிற்படுத்து கிடந்த சமுதாயமா, 9 காலமாக பிற்படுத்தப்பட்டு கிடந்த சமுதாயம், லேடி சமுதாயம், அவங்க கொஞ்சம் முன்னேறி வரட்டுங்கிறதுக்கா நாங்கள் விட்டு கொடுத்துருவாங்க. இவன் விட்டு கொடுத்து கிழிச்சாங்க சொல்கிறான் சார். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, தப்பாக நினைக்கிறேன், நம்ம சன்னியானம் சொன்ன வார்த்தை இதை சொல்லிட்டு விட என்னை கேட்டாங்க, ஏன்ப்பா ஆம்பளை பயிர்களெலாம் சரியாக படிக்க மாட்டேன்றான், பொம்பளை நல்லா படிக்க சார், அதுக்கு என்ன காரணம் தெரியுதா தெரியுமா உனக்குன்னு கேட்டாங்க. அது சன்னியானத்தில் என்ன நினைக்கிறது தெரில சாமி அப்படின்னா, அது ஒரு காரணம் இருக்குன்னா என்ன காரணம்னு கேட்டேன். ஆம்பளை பையன் எங்கேயும் கடத்துறதுக்கு போனான்னா, ஒரு 10 போய் காய் வாங்கிட்டு வர்றத வேலைக்கு போனான்னா 1 கழிச்சம் வருவோம், டெரன் 2-வீலர் எடுத்துகிட்டு போவோம், வண்டி ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்திட்டு கூட்டிகிட்டு அங்கே போய் காய்கறி வாங்கும் போது அங்கே ஒரு கூட்டம் தெரியும், போய்ட்டு வாங்குவோம், போய் அங்கே என்ன நடக்குதுன்னு விசாரிப்போம், இதை தெரிஞ்சுக்குவோம், இங்கே ஒரு கூட்டம் நிற்கும் இங்கே போவோம், அங்கே போய் என்ன நடக்குது விசாரிச்சுக்குவோம், இப்படி அங்கே கூட்டத்தெல்லாம் பார்த்து விசாரிச்சுக்கோம். அப்படி பிடிச்சா உடனே வர முடியும், அப்படிலாம் செஞ்சுவிட்டு இப்போ வந்து காயை தீர்ந்து போடும், இருக்கிற சக்கையை வாங்கிட்டு ஒரு வழியை வீட்டு வந்து சேருவோம். பொம்பளை பிள்ளை அப்படி போனால் எப்படி வரும், 10 வந்துடும், இப்போ அங்கங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம வரும். இப்போ இதில் கெட்டிக்கார பிள்ளை பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? நீங்கள் அந்த ஊரில் ஏதாவது என்ன நடந்ததுன்னு கேட்டால் பொம்பளை பிள்ளை கேட்டு பாருங்க, என்ன நம்ம கடத்துற ஒரே கூட்டமாக இருந்தோம்ல, என்னமோ கடத்துறவில் ஏதோ ஒரு பஸ்ஸில் ஒரு யாரோ ஒரு அம்மா அடிபட்டாங்களும் இல்லை பற்றி கடத்துறதுக்கு பொடி இருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, போனோம்னா காய வாங்க வந்துட்டேன், இப்படி இருக்கக்கூடாது. அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சொசைட்டியில் இருக்கிறோம்ல, நம்ம சமூகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்பா சொன்னார். பா சும்மா இருங்கப்பா, நான் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துருப்பேன், இது பொம்பளை பிள்ளை, பையன் என்ன பண்ணுறான் அவனை கூப்பிட்டு கேளுங்க. இல்லை என்னடா அந்த கடத்தல் பஸ், அது ஒன்றும் இல்லைப்பா உக்கார், கதையை ஆரம்பிச்சிருவான் சார். அந்த பஸ்ஸு கம்பெனி பேர்லேருந்து அந்த பஸ்ஸு நம்பர்லேயே சொல்லுவான் சார், சொல்லி அவன் யார் என்ன போக்குவரத்து. அப்போ என்ன சனியான என்ன கேட்குறா சொன்னாங்க, உலக அனுபவம், தன்னை சுற்றி நடக்கிற உலக அனுபவங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறை யாருக்கு உண்டு? அது அக்கறைன்னு சொல்றதா வேடிக்கை பார்க்கறதுன்னு சொல்றதா? நீங்க வேடிக்கை பார்க்கறன்னு சொல்றீங்க, சன்னியான அக்கறைன்னு சொல்றாங்க, சமூக அக்கறை. இந்த பொம்பளை புள்ள போகும் வந்துடும், அதனால இது பாடமே கதின்னு படிச்சுடுது. அவன் என்ன பண்றான், அவன் வேற பல விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கான் சார், அதனால அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிகிறது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், பொது அறிவுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஜென்ரல் நாலேஜ். அதில் பொம்பளை பிள்ளையும் பேப்பர்லாம் படிக்குது, எல்லாம் மட்டும் படிச்சுக்குது. நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சார் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் நேர்காணல், கடைசியாக 2 கேள்வி கேட்பாங்க, நேராக எடுத்து உடனே ஐஏஎஸ் அவார்டு கொடுத்துருவாங்க, இப்டன் டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பையனே கூப்பிட்றாங்க, எஸ் சம்பந்தமூர்த்தி வா கம். உடனே வந்தாரா பையன் வந்தான், 15-18 22 இந்தியன் மேப்பை மாற்றிருந்தாங்க,
வங்கக்கடல் எங்கே இருக்கு காற்று இருந்தால் குச்சி குச்சி எடுத்துட்டு போய் இதான் வங்கக்கடல் காட்டணும். அந்தந்த போர்டு கமிட்டி இருக்கு உட்கார் போ பிளீஸிடம் உடனே அடுத்து சம்மந்தபுரம் கந்தமூர்த்திங்க வா வங்கக்கடல் எங்கே இருக்குது அவங்க குச்சி எடுத்துட்டு போய் ஒரு 10 பயிலோ இதே கழிவு பொம்பளை பிள்ளையும் காட்டுது வங்கக்கடல் இதை வங்கக்கடல். அதாவது காமன் சென்ஸ் என்னன்னா ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் வங்கக்கடவை எங்கே இருக்குன்னு மேப்பில் ஒரு கேள்வி கேட்பானா, இது 10th ஸ்டாண்டர்ட்லேயே தெரியும். அப்போ இந்த வாத்தியாரெல்லாம் சேர்ந்துட்டு இந்த கேள்வி கேட்குறான்னா இப்போ என்னமோ நினைக்கிறோம் அப்படிங்கிறத அந்த காமன் சென்ஸில் அதாவது நான் சென்ஸ் வச்சுக்கிட்டு சமயோசிதமாக ஒரே ஒருத்தவன் தான் சார் வங்கக்கடவை எங்கே இருக்குன்னா குச்சை வாங்கலை குச்சை வச்சுக்கிட்டான் குச்சை வைக்க அப்படி காட்டோட ஏன் சார் குச்சை காமிக்கணும் சொல்லிட்டு நேராக போய் ஜன்னலை திறந்தான் சார். திறந்தால் பீச் ரோட்டில் பக்கத்தில் இருக்கிற காட்சி வங்கக்கடல் தெரியுது, இதுதான் வங்கக்கடல். ஏன்னா அந்த இன்ட்ரி எங்கே நடக்குது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தேர்ட் ஃப்ளோரில், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தேர்ட் ஃப்ளோரில் இது இருந்து பார்த்தா வங்கக்கடல் தெரியும் சார் பீச் ரோட்டில் அந்த யூனிவர்சிட்டி பில்டிங்கில் இந்த சென்ஸ் இருக்குதான்னு பார்க்குறேன் சார். அதை விட ஒரு போர்டில் ஒருத்தன் கேட்டார், ஒரு ப்ரொஃபஸர் கேட்டார், தம்பி சார் ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்லி சொல்கிறியா சொல்லுங்கள் சார். இப்போ நீ ஏறி வந்த படிகள் ஏன்னு மாடிப்படி ஏறி வந்தியே 3 ஃப்ளோர் ஏறி வந்திருக்கிற எத்தனை படி ஏறி வந்திருப்ப? நான் லிஃப்டில் வந்தேங்களாம். ஓங்கியா லிஃப்டில் வந்தேன் அதில் வந்தேன் படியில் ஏறி வாடா கூட ஒன்று இன்னொருத்தன் வந்து உள்ளே வந்தான், நீ படியில் தான் ஏறி வந்தியா? ஆமாம் லிஃப்ட் ஒர்க் பண்ணலங்கிறோம். நல்லதாக போச்சு படியில் ஏறி வந்து எத்தனை படி ஏறி வந்தேன்னு கேட்டார். ஆமாம் அதை நான் எண்ணலை இதெல்லாமையாக எண்ணுவேன். ஒரு ஐஏஎஸ் போர்டில் பிள்ளைங்க கேட்பி நான் கற்பனை கூட பண்ணல அப்படின்னா இப்படி 10 பேரோ நான் பையன் வேணலன்னா ஒரு பையன் அங்கேயே வந்தான், நீ இப்போ எத்தனை படி ஏறி வந்த அப்படின்னு கேட்டான். சொல்லட்டுமா சார் நான் சொன்னேன், எத்தனை படி இறங்கி போகிறேனோ அத்தனை படி ஏறி வந்தேன் தான். சபாஷ் சிடம் உனக்கு ஆர்டர் கொடுத்துறேன். சமயோசிதம் முக்கியம் சார். நீங்க 1000 தான் இருந்தாலும் காமன் சென்ஸ் ஒன்று இருக்கு, அது இல்லைன்னா நம்ம லைஃப்ல வந்து முன்னேற முடியாது சார். அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்து கொள்ளலாம் என்ற வகையில் இங்கே ஆஞ்சநேய மூர்த்தி, ஏன்னா அவர் வந்து கருமே கண்ணா போயிட்டு இருக்கார் யாரை சீதையை தேடுறதுக்காக மைனாகமலி குறுக்க போகுது. இப்போ சில நேரங்களில் நம்ம ஒரு காரியமாக போனோம்னா குறுக்க வந்து நம்மளை உபசரிக்கிற மாதிரி உபசரணை பண்ணி நம்மளை கௌத்துறதுக்கு நமக்கு எதிரியாலே இவனை வச்சிருப்பான் சொல்ல முடியாது சார். நம்மளை அன்பா பேச்சு கவுக்கிற ஆள் இருக்கான். அதனால் பார்த்த ஆஞ்சநேயமூர்த்தி ரொம்ப சந்தோஷம், மைனாகமலையே நான் ராமகாரியமாக ஒரு வேலையை போய்கிட்டு இருக்கிறேன், அந்த வேலையை போய் முடிச்சுட்டு வரும்போது சாப்பிட்றேன். சாப்பிட்லேன்னு சொல்லலை கிளம்பிட்டார் சார். இது கருமமே கண்ணாயினாராக இருக்கிற ஆஞ்சநேயமூர்த்தியுடைய நிலை. நேராக போனார், அவருக்கு ரொம்ப பயம் சந்தேகம், ராமனுடைய அருள் இருந்தால் சீதையை பார்த்துடலாம், நம்ம இந்து உழவு தேடி பார்க்க முடியலையே, பார்த்துட்டா தேவலாம்னு நினச்சிக்கிட்டு சீதா பிராட்டி உயிரோடு தான் இருப்பாங்க, ஏன்னா ராமர் உயிரோடு இருக்கிறாருங்கிற ஆஞ்சநேயர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுதா, சீதை உயிரோடு தான் இருக்க வேண்டும், ஏனென்றால் அவருடைய உயிர் ராமர் உயிரோடு இருக்கிறார். இது கால்குலேஷன் ஒண்ணு, எனக்கு எந்த விதமான இடையூறு வராமல் இருக்க ராமா என் கூடவே இருந்து என்னை காப்பாத்துன்னு பிரார்த்தனை பண்ணார் இலங்கையில் போய் நின்றுக்கிட்டு. அப்போ என்ன சொன்னாராம், ராம் 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 ராமஜெயம் பண்ணார், ராம ஜபம் பண்ணாராம். அது ஒரு பாட்டு பாடுறார் பாருங்க, ஊரு கடிது ஊருவன ஊரில் அறம் உண்ணாம் தேரல்லியில் அரக்கர் புரி தீமை அவை தீர. அரக்கர் புரி தீமைன்னா அரக்கர்கள் செய்து கொண்டிருக்கிற துன்பங்கள் தீர ஏறும் வகை எங்குளது. அந்த துன்பம் வராமல் இருக்கக்கூடிய நன்மைத்தில் எங்கே இருக்கிறது? ராம 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 என எல்லாம் மாறும். இந்த பாட்டை மறக்காதீங்க,
ராமாயணத்திலே முக்கியமான கட்டம் இதான். ஆஞ்சநேய முனி சொல்றார், உங்க வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் எல்லாம் நீங்கணும்னா ராம ராம ராமா என்ற இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்கள், எல்லா விதமான துன்பங்களும் நீங்கிவிடும் என்று ஆஞ்சநேயர் முடிவு பண்ணி, ராம என எல்லாம் மாறும் அதின் மாறு பிரிதில்லை என, இதற்கு தீர்வு வேறொரு மருந்து இல்லை என்று ராம ஜபத்தினுடைய உறுதியை சொல்லி அங்கிருந்து இலங்கைக்குள்ளே புறப்படுகிறார் என்ற வகையில் நாம் சிந்தித்துக் கொள்வோம். தொடர்ந்து சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயமூர்த்தி சென்று ராவணனை பார்க்கிறார், கும்பகர்ணனை பார்க்கிறார், விபீஷனை பார்க்கிறார், மண்டோதரியை பார்க்கிறார், சீதையை கடைசியாக பார்க்கிறார், பார்த்துட்டு தான் வர்றார் என்ற அந்த செய்தியெல்லாம் நம்ம நாளைக்கு சுந்தரகாண்டத்தினுடைய முக்கியமான பகுதியாக இருக்கிற சீதைகான் படலம் அந்த படல செய்திகளை எல்லாம் நாளை பார்ப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், எவ்வளவு துன்பம் வந்தாலும் எதிர்த்து நிற்கணும், மாரியப்பன் தாயாரை எண்ணிக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி இப்போ இந்த நூற்றாண்டில் அவளை விட துன்பப்பட்டவங்க யாரும் இல்லை, இன்னைக்கு எங்கேயோ நிற்கிறாள், அதுபோல இருந்து வெற்றி பெற வேண்டும். இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், ஒன்று நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் தொடர்ந்து முயன்றாதான் சார் கிடைக்கும். நீங்கள் அது கிடக்கு போன்னு விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு கொடுக்க வருவது கூட சாமி கொடுக்க முடியாது போயிடும். நான் அடிக்கடி உதாரணம் சொல்றது உண்டு, 10 நாள் விதை விதைச்சேன் சார், மழை அடிச்சு கொடுத்து, அடுத்த நாள் அது கிடக்கு போன்னு விதைக்காம விட்டான், அன்னைக்கு விதைச்சவெல்லாம் போச்சுக்கிட்டான் சார். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய உழைப்பு தொடர் உழைப்பாக இருக்கணும், முடிவு பெருமாங்கையில் என்ற வகையில் மாரியப்பன் தாய் முயன்ற மாதிரி முயலணும். அதுக்கு நமக்கு இருக்கிற பெரிய உத்வேகம் ஆஞ்சநேயமூர்த்தி சொன்னது ராம ஜபம், ராமா 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 என்ற ஜபம், அது நம்ம நல்வழி காட்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதனுடைய உயிர் பலத்தையும் உள்ள பலத்தையும் உடல் பலத்தையும் தரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை பொழுதை சந்திப்போம் என்று உங்களிடம் விளக்கி கூறி எல்லோருக்கும் வணக்கம் நன்றும் வாழ்த்தும் தெரிவித்து நினைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சீதா பிராட்டியுடனாய் இருக்க ராமச்சந்திரமூர்த்திக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி.